ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறவக் ரிபப்ளிக் பை பிளாட்டோ ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் கீழே இருக்கிற சிவப்பு பொத்தனை அழுத்தி மணியை கட்டிக்கோங்க இப்போ என்னெல்லாம் இருக்குன்னா ஆத்தரோட ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் அதுக்கப்புறம் இந்த ரிபப்ளிக்கோட ஷார்ட் ஜிஸ்ட்டு பார்த்துட்டு சம்மேஷனை வைட்டாக பார்த்துடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆத்தர் பிளாட்டோ ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலியை சேர்ந்தவர் எங்கே பிறந்திருக்காங்கன்னா ஏஜினா அப்படிங்கிற ஒரு ஐலண்ட் ஏத்தன்ஸில் இருக்காது ஃபோர் டுவெண்ட்டி செவன் பிசியில் பிறந்து த்ரீ ஃபார்ட்டி செவன் பிசியில் இறந்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ஒரு எண்பது வயசில் இறந்துருக்குன்னு சொல்கிறாங்க இவரோட ரியல் நேம் அரிஸ்டோக்கல்ஸ் இதுக்கு மீனிங் என்னென்னா ப்ராட் ஷோல்டர்டு அப்படின்னு சொல்கிறாங்க இவர் இருபது வயசு இருக்கும்போது அந்த சாக்ரிட்டிஸோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக எல்லாேருக்கும் தெரியப்பட்டிருக்கிறாரு ஸோ ஃபர்ஸ்ட் இவருக்கு என்ன ஆசைன்னா பொலிட்டிக்கலில் ஒரு லீடராக வரணுன்னு தான் ஆசை ஆனால் அங்கே அவர் என்ன பார்க்குறாருன்னா தெரிஞ்சுக்கிறாருன்னா அங்கே வைலன்ஸ் அண்ட் இன்ஜஸ்டிஸ் அதிகமாக பரவலாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு அதனால் கம்ப்ளீட்டாக இவர் ஃபிலாசி பக்கம் டேர்ன் ஆகிடுறாரு ஸோ ஆஃப்டர் சாக்ரட்டிஸ் முந்நூற்றி தொண்ணூத்தொம்போது பிசியில் இறந்துட்டதுக்கு அப்புறம் நிறைய இடத்துக்கு இவர் ட்ராவல் பண்ணுறாரு எய்த்தன்ஸை விட்டு போகிறாரு இங்கேனா இட்டாலி சிசிலி எகிப்ட் இந்த மாதிரி ப்ளேஸ்க்குலாம் விசிட் பண்ணியிருக்காங்க ஸோ மெயினாக நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நிறைய ட்ராவலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நாலேஜ் ஓரளவு கெயின் பண்ணுவாங்க நம்ம ஒரே இடத்துல இருந்தோம்னா அந்த நாலேஜுங்கிறத வந்துட்டு அதிகமாக கெயின் பண்ண முடியாது ஸோ இவர் நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணி நிறைய விஷயங்களை இவர் கலெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறாரு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இவர் ரிட்டர்ன் ஏத்தன்ஸ்க்கு வராரு டியூரிங் த்ரீ எயிட்டி செவன் பிசியில் ஸோ ஒரு எப்படின்னா மேத்தமெட்டிஷியன் தியேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு இதை வந்துட்டு ஃபவுண்ட் பண்ணுறாரு லைக் ஒரு அகாடமி இவர் க்ரியேட் பண்ணுறாரு அது பெரிய வந்துட்டு அகாடமின்னு தான் வைக்கிறாரு ஓகேங்களா ஸோ அந்த அகாடமியில் என்னெல்லாம் இருக்கலாம்னா மேத்தமெட்டிக்ஸ் பிலாசஃபி ஆஸ்ட்ரோனமி பயாலஜி பொலிட்டிக்கல் தியரி இது எல்லாமே அங்கே சொல்லிக் கொடுக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அகாடமியோட கேட்டில் என்ன எழுதிருக்குன்னா லெட் நோன் வித்தவுட் மேத்தமெட்டிக்ஸ் என்ட்டு அப்படின்னு இருக்கும் ஸோ மேத்தமெட்டிக்ஸ் தெரியாதவங்க மேக்ஸ் தெரியாதவங்க உள்ளே விடப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ நிறைய பிளாட்டோவோட ஃபிலாசபி எல்லாமே டைலக்ட் ஃபார்மட் தான் ஸோ எல்லாம் பேசப்பட்டது தான் நார்மலாக இங்கே டீ கடையில் பேசுவாங்க இல்லையா டீ கடையில் அரசியல் பேசுவாங்க இல்லையா அதே போல தான் எல்லாருக்கும் ஒரு போதனைகளை சொல்லி கொடுக்கறது போல் மக்களுக்கு அறிவுரைகளை சொல்லி கொடுத்தது போல தான் இருக்கும் இது நம்ம இப்போ படிக்கிறது எல்லாமே இவங்களோட டிசைப்பிள்ஸ் அவங்களோட ஆர்வ அவரோட ஆர்வலர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அவங்களாம் அப்போ எழுதி இந்த மாதிரி கான்வர்சேஷன் போச்சு இப்படிலாம் பேசுனாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டது தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டைலாக் ஃபார்மட்டில் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இவரோட டைலாக்ஸ் ஃபுல்லாமே எல்லாமே எதை யூஸ் பண்ணி இருக்கும்னா சாக்ரட்டிஸ் சாக்ரட்டிஸ் அண்ட் அண்டு மற்றவங்கிட்ட இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதாகவும் தான் இருக்கும் ஸோ இவரோட டைலாக்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் பர்சன் யாராக இருப்பாங்கன்னா பேர் என்ன சூட்டிருப்பாருன்னா சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற அவரோட குருவோட பேராக தான் இருக்கும் ஆனால் இந்த இங்கே சாக்ரட்டிஸ் ஒர்க் ஆகிறது ஸ்ட்ரெயிட்டாக சாக்ரட்டிஸ் பேசுகிற மாதிரி நீங்கள் நினச்சிக்காதீங்க சரிங்களா அதுக்கப்புறம் இவரோட ட அதுதான் நான் முன்னாடி சொன்னது தான் இவரோட டைலாக்ஸ் என்னென்னு சொல்லுவாங்கன்னா சாக்ரடிக்ஸ் டைலாக்ஸ் அப்படின்னு தான் கால் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ மொத்தமாக இதை பற்றி பேசணுன்னா மாரலான விஷயத்தை அந்த பிலாசபிக்கல் ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதா இருதான் இதில் இருக்கும் ஓகேங்களா மொத்தம் இவர் தேர்ட்டி சிக்ஸ் டயலாக்ஸ் இதில் இருக்குது அதில் நமக்கு இப்போ கொடுக்கப்பட்டது ரிபப்ளிக் அப்படிங்கிறது தான் ஸோ ரிபப்ளிக்கில் என்ன சொல்லப்படும்னா மெயினாக இந்த நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா சாக்ரட்டிஸோட பேரை வச்சு தான் நிறைய கான்வர்சேஷன் ஃபுல்லாகவே லீட் ஆகுன்னு அதே போல் தான் இந்த ரிபப்ளிக்கையும் அவரோட மாஸ்டரோட நேமை தான் இங்கே அசைன் பண்ணுறாரு ஸோ முத் ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா ஹிஸ்டாரிக்கல் சாக்ரட்டிஸ் இங்கே இல்லை அவரோட ஆனால் நம்ம படிக்கும்போது நம்ம சாக்ரட்டிஸ் சாக்ரட்டின்னு கேட்கும்போதெல்லாம் சொல்லும் போதெல்லாம் ஆனால் அவர் தான் நமக்கு ஞாபகம் வருவாங்க ஆனால் இங்கே பிளாட்டோ தான் சாக்ரட்டிஸாக இருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த ரிப்பப்ளிக்கில் என்ன சொல்ல வரும்னா கேலி போலீஸ் அப்படின்னு ஒரு சிட்டியை ஐடல் சிட்டியை இன்வென்ட் பண்ணுவார் லைக் உட்டோஃபியா தாமஸ் மோர் சொல்லியிருப்பார் இல்லையா அவரும் அதே போல் தான் ஒரு இமேஜினரி பிளேஸ்னு மென்ஷன் பண்ணியிருப்பார் அதில் என்னெல்லாம் குட் நீட்ஸ் தேவை பீப்புளெலாம் எப்படி இருக்கணும் எந்தளவு மொராலிட்டியை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா அதை வச்சு தான் இதே போல் காலி போலீஸ் அப்படின்னு இங்கே சாக்கட்டி சொல்லுவார் ஸோ இதை வச்சு தான் நிறைய ஃபுல்லாக இந்த கான்வர்சேஷன் லீட் ஆகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஒரு மொராலிட்டி எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அதில் இருக்கிற குட் குவாலிட்டி அண்ட் சோசியல் லைஃப்க்கு இதெல்லாம் எவ்வளோ உகந்தது அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக எடுத்துரைக்கிறதா இருக்கும் வித் சம்போ எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக அதுக்கப்புறம் நிறைய போய்டிக் போய்ட்டு அப்புறம் போய்ட்ஸு இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரளவுக்கு உள்ளே க்ரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க இவங்களாம் தேவையே இல்லை அப்படிங்கிறத மாதிரி இவங்களுக்கு தோணும் ஓகேங்களா ஸோ இமேஜினேஷனை ஃபுல்லாக வெறுப்பாங்க பிளாட்டோவுக்கு வந்துட்டு இமேஜினேஷன் சுத்தமாக பிடிக்காது அண்ட் இன்னும் என்ன சொல்லுவாருனா க்ரியேட்டர்னால் ஓன்லி காட் மட்டும் தான் கிரியேட்டர் ஓகேங்களா ஸோ வேறு யாரும் க்ரியேட்டராக இருக்க முடியாது அதனால் போய்ட்ஸை வெறுக்கிறதா சொல்லுவாங்க மெயினாக பிளாட்டோ ஒரு ஐடியலிஸ்ட் ஓகேங்களா ஐடியாலிஸ்ட்னால் ஒன்றும் இல்லை பிலீவர் ஆஃப் காட் நம்ம டெத்தானதுக்கு அப்புறமும் இந்த இங்கே வாழ்ந்துட்டுருக்கிறத போல சொல்லுவார் டெத்தானதுக்கு அப்புறமும் சோல் இன்னமும் லீவ் ஆகிட்டுருக்கோம் ஸோ அது இங்கே சொர்க்கத்தில் போயிருக்கலாம் அண்ட் இங்கே நரகத்திலே கூட அது சுழ்ந்துட்டுருக்கலாம் நீங்கள் குட் அதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சீங்கன்னா நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்க ஒரு கெட்ட விஷயம் ஏதாவது செஞ்சிருந்தீங்கன்னா உங்களோட ஆவை இங்கவே சொல்லு இருக்கும் அண்ட் ரொம்பவே வர இதாக துன்பத்தை அனுபவிக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இதில் அதே போல் தான் ஒரு குட் லைஃப் வேண்டும்னா ஐடியல் ஸ்டேட்டில் இருந்து ஜஸ்டிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சாக்ர்டைஸ் இதில் என்ன எப்படி இது லீவ் ஆகணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்டோரி போல தான் இருக்கும் இது ஒரு கிரிட்டிசிசம் போலவே இருக்காது படிக்க படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் போயிட்டுருக்கும் ஆனால் ஓவர் என்ன சொல்லுவாங்கன்னா விட்சியூ எவ்வளோ எந்தளவுக்கு ஃபாலோ பண்ணணும் ஜஸ்டிஸ் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணணும் இன்ஜஸ்டிஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்புறம் ஒரு பிலாசபர் கிங் எப்படி வந்துட்டு அவர் வந்துட்டு பிலாசபராக இருக்கிறவங்க எப்படி கிங் ஆகலாம் அண்ட் அவங்களுக்கான அத்தாரிட்டி என்ன அப்படின்ற விஷயத்தை ஃபுல்லாக இதில் கொண்டு வருவாங்க அப்புறம் இதில் எப்படின்னா ஒரு கான்வர்சேஷன் தான் அந்த டீக்கடையில் அரசியல் பேசுகிற மாதிரி நான் சொன்னேன் இல்லையா அதே போல் தான் எங்கேயும் போகும் யார் யார் இருப்பாங்கன்னா இவர் சாக்ரட்டிஸ் யாரை மீட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஓல்ட் செப்பலஸ் பொலிமேர்கர்ஸ் திராசி மேர்கர்ஸ் அடிமைட்டிஸ் அப்புறம் இன்னும் சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம் உள்ளே இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இவங்க தான் இதில் மெயினாக ஓவரால் ரூல் பண்ணிட்டு வருவாங்க பேசிட்டு வருவாங்க அந்த கான்வர்சேஷன் தான் ஜஸ்டிஸு இன்ஜஸ்டிஸ்க்கு உள்ள வேறுபாடுகள் மொராலிட்டி அளவு தேவை அப்படிங்கிறதெல்லாம் பேசிகிட்ருக்கோம் ஸோ மெயினாக இந்த சாக்ரட்டிஸ் மெத்தட்னு இருக்குது இல்லையா அதை க்ரீக்கில் என்னென்னு சொல்லுவாங்கன்னா எலன்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதில் கேரக்டர்ஸ்னு பார்த்தா சாக்ரட்டீஸ் அப்புறம் ஓல்டு செப்பலஸ் இவர் ரொம்ப எல்டரானவர் வயசானவர் அண்ட் வெல்த்தி மேர்ச்சண்ட்டும் கூட இவரோட நேமுக்கு என்ன மீனிங்னா ஹெட்னு இருக்கும் அதுக்கப்புறம் பொலி மேக்கர்ஸ் ஓல்டு சப்பேலஸோட சன் இவர் இவரோட நேமுக்கு மீனிங் என்னென்னா லீடர் இன் பேட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து தேசி மேக்கர்ஸ் இவர் ஒரு சோபீஸ்ட் சோபீஸ்ட்னால் ஒன்றும் இல்லை ஒரு காசுக்காக டீச்சராக ஒர்க் பண்ணுறது போல் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் ஒரு ப்ரொஃபஷ்னல் டோட்டர் அண்ட் பிலாசஃபரும் கூட இவரோட நேம்க்கு என்ன மீனிங்னா ஸ்கீமர் அப்புறம் அடிமேண்டியஸ் குளுக்கான் இவங்க ரெண்டு பேருமே பிளாட்டோவோட பிரதர்ஸ் அதுக்கப்புறம் இப்போது மைனர் கேரக்டர்ஸ்னு பார்த்தா அரிஸ்டோன் க்ளர்க் குளூக்கான் அண்டு அடிமேட்டிஸோட ஃபாதர் அப்புறம் நெர்கேட்டியஸ் அவரும் வந்துட்டு நீசியன் அப்படின்றவோட சன்னாக இருப்பார் ஸோ இவங்களாம் மெயினாக கேரக்டர்ஸ் சும்மா எப்போது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வரவங்க தான் அண்ட் மூர் ஓவர் முன்னாடி சொன்ன கேரக்டர்ஸ் தான் அதிகமாக இன்வால்வ் ஆகும் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட்டு புக் ஒன்று பார்க்கலாம் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா சாக்ரட்டிஸ் அண்டு குளுக்கானும் பிராயஸ் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வருவாங்க எதுக்காக வராங்கன்னா காடஸ் பெண்டிஸ் தேர்சியன் காடஸ் பெஸை பார்க்கறதுக்காக வருவாங்க ஸோ இவருக்கு என்ன ஆசைன்னா நான் ப்ரேயர் அதாவது அந்த சாமியை அங்கே பார்க்கணும் பார்த்து என்னோட ப்ரேயர்ஸை நான் அவங்களுக்கு செலப்ரேட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க மெயினாக அந்த இடத்துல அந்த தாசீன் பெண்டேஸ் இருக்காங்க இல்லையா ஒரு செலப்ரேஷன் ஃபெஸ்டிவல் நடந்துகிட்ருக்கும் ஸோ அதையும் நம்ம கண்டுகளிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பார் ஸோ அந்த ஃபெஸ்டிவல் அங்கே இருக்கிற ப்ரொசெஷன் அங்கே அங்கே இருக்கிற குடிமக்கள்லாம் இருக்காங்க இல்லையா அந்த ப்ரொசெஷனை எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்புறம் அந்த தாசியன் காடஸ் இருக்காங்க இல்லையா அந்த தார்ஷியன்ஸ் எல்லாம் அந்த அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த ப்ரேயர்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற காட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போலாம் நம்ம சிட்டியை நோக்கி போலான்னு போவாரு அந்த சமயத்தில் பொலிமோக்கஸ் அதாவது செப்பேலஸோட ஓல்டு செப்பேலஸோட சன் பொலிமோக்கஸ் பார்ப்பார் கண் தூரத்துலேருந்து பார்ப்பாரு தெரிஞ்ச இவர் தான் சொல்லிட்டு ஸோ இவரை எப்படியாவது மீட் பண்ணலாமேன்னு தோணும் இவருக்கு உடனே இவரோட சர்வன் கிட்ட சொல்லி போயிட்டு அவரை நிற்க சொல்லு நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லுவாரு உடனே சர்வன்ட்டும் ஓடி வந்து இந்த மாதிரி பொலிமேக்கஸ் உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றாரு உங்களை வெயிட் பண்ண சொல்கிறாருன்னு சொல்லுவாங்க உடனே அவர் டேர்ன் பண்ணி ஸோ உங்களோட சரி எங்கே இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க உடனே உங்களை நோக்கி தான் வந்துட்டுருக்காரு நீங்கள் வெயிட் ப நீங்கள் வெயிட் பண்ணால் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே குளுக்கோன் என்ன சொல்லுவார் கண்டிப்பாக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே தூரத்துலேருந்து அவரும் அவங்கள வந்து அடைஞ்சிடறாங்க ஸோ பொலிமாக்கு சப்பையர் ஆகிறாரு யாரோடனா அடிமான்டஸோட குளுக்கோனோட பிரதர் அவர் அப்புறம் நைசாரட்டஸ் முன்னாடி சொன்னேன் இல்லையா இவர் நைசிய நீசியஸோட சன்னு ஸோ இன்னும் கூட செவரல் அதர்ஸ் அந்த ப்ராசஷனில் இருக்கவங்க எல்லாம் அங்கேலாம் கூட இருக்காங்க ஸோ இப்போது என்னென்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஏத்தன்ஸ் ஹார்பர் பிரயர்ஸ் அப்படிதான் நோக்கி போயிட்டு இருக்காங்க வித்து குளூகான் அண்ட் பிளாட்டோவோட குளுக்கான் பிளாட்டோவோட பிரதர் நோக்கி அப்புறம் சாக்ர்டீஸும் குளுக்கானும் இவரால் இன்வைட் பண்ணப்படுறாரு ஓகேங்களா பொலி மேக்கஸோட பொலிமேக்கஸோட ஹவுஸுக்கு அப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா கூட இன்னும் தேசி மேக்கர்ஸ் அண்ட் பொலி மேக்கஸோட ஃபாதர் எல்லாருமே ஜாயின் ஆகிருக்கிறாங்க ஸோ இப்போ தான் கான்வர்சேஷன் லீட் ஆகும் சாக்ரடிஸ் ஒன்று கேட்பார் பொலி இவர்கிட்ட ஓல்டு செப்பேலஸ் கிட்டே நீங்கள் இவ்வளோ வயசாக இருக்குங்களே உங்களுக்கு எப்படி இருக்க சந்தோஷமாக இருக்கா துக்கமாக இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இல்லை எனக்கு என்னென்னா துக்கமாலாம் இல்லை இந்த வயசில் தான் நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு பசின்னு எந்த ஒரு விஷயமும் எடுக்கிறதில்ல என் வாழ்க்கையில் இதுதான் அடையணும் இந்த விஷயம்தான் எனக்கு இன்னும் அப்படிலாம் இருக்கணும்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை என் லைஃப் ரொம்பவே நல்லா ஜாலியாக அது பாட்டு போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு சாக்ரடிஸ் அட்வைஸ் சொல்லுவார் உங்கள் லைஃப் எப்படி ஜாலியாக போகாமல் இருக்கும் உங்ககிட்டே என்ன வெல்த் இருக்குது உங்ககிட்ட காசு பணம் இருக்குது ஸோ நீங்கள் ஓல்டாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு லைஃப் நல்லா லீட் பண்ணி தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கு ஓல்ட் செப்பலஸ் என்ன சொல்லுவார்னா அப்படிலாம் இல்லை காசுங்கிறது தனிப்பட்ட விஷயம் அதை வச்சு என்ன வேணாலும் வாங்கலாம் ஆனால் நமக்கான சந்தோஷத்தை அதனால் அதன் மூலமாக கெயின் பண்ணணும் கெயின் பண்ண முடியாது எனக்கு இது தனி ஒரு சந்தோஷம் தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா ஓல்டு செப்பாலாஸ்க்கு அந்த ப்ராசஷன் நாங்கள் நடந்துகிட்ருக்கு இல்லையா அந்த ஊர்வலெல்லாம் போயிட்டுருக்கோம் வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டு சாரி கேட்டுட்டு அவரோட பையனை ப்ரொசீட் பண்ண சொல்லிட்டு போவார் ஸோ பொலி இப்போ சாக்ரட்டிஸ்க்கும் கான்வர்சேஷன் நடக்கும் பொலி என்ன சொல்லுவார்னா மெரா மொராலிட்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பார் போயட் சிமோனைட்ஸ் அப்படின்னு இருப்பாரு ஸோ அவர் என்ன சொல்லுவாருன்னா அந்த மொராலிட்டிங்கிறது யாரையும் ஹர்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாராம் ஸோ அதுக்கு சாகர்டிஸ் என்ன சொல்லுவாருன்னா மொராலிட்டி யாரையும் ஹர்ட் பண்ணாதான் ஒன்றும் இல்லை நீ என்னதான் நேர்மையாக இருந்தாலும் உன்னை மீண்டும் மீண்டும் ஒருத்தர் அடிக்கிறாங்கன்னா அதன் மூலமாக நீ காயப்படுவேன் ஸோ அதை நீ ஒரு ஒரு விஷயத்த நோக்கி போயிடுவேன் என்னென்னா ஒரு நாய் ஒன்று இருக்குதுன்னா ஆர்ஸ் ஒன்று இருக்குதுன்னா சரி ஸோ அதை நீ ஒரு நாயை நீ ஒரு முறை கல் எடுத்து போட்டால் சும்மா குலைக்கும் அதுக்கப்புறம் நீ மீண்டும் மீண்டும் தொந்தரவு செஞ்சு தான் உடனே வந்து உனக்கு கடிச்சிடும் இல்லையா அதே போல் தான் ஆர்சும் அதே போல் தான் உன் அதுக்கு ஒரு பயம் ஏற்படுச்சுன்னா உன்னை காலத்துக்கு விட்டு வாடி விட்டு போயிடும் இல்லையா ஸோ அந்த மாதிரி டெருபல் விஷயம்லாம் வந்துட்டு நீ ஒரு உன்னை தொடர்ந்து நீ ஹர்ட் பண்ணப்பட்டனா கண்டிப்பாக ஹர்ட் ஆகவங்க அவங்க வந்துட்டு அதை ரிப்பீட்டடாக ஒன்று கொடுக்க தான் செய்வாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சாக்ரட்டிஸ் சொல்லுவார் ஸோ சாக்ரட்டிஸோட இந்த என்ன தான் ஜஸ்டிஸாக இருந்தாலும் அவங்க நம்ம தாக்கப்படும் போது அவங்க ஹேர்ட் ஆகப்படுவாங்க அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க ஸோ அந்த வியூவை பொலிமேக்கர்ஸும் அக்ரி பண்ணிப்பார் வெதர் இந்த ஜஸ்டிஸ்ங்கிறது யாரையும் ஹர்ட் பண்ணாது அப்படின்றதெல்லாம் இல்லை அண்ட் வெதர் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி இனிமையாக இருந்தாலும் சரி எந்த இடத்துல எப்படி வேணாலும் நடக்கலாம் சம் அது எப்படின்னா கெப்பாசிட்டி ஆஃப் எ ஷேம்ஃபுல் மேன் டு காசர் ஸோ ஒரு சேம் ஷேம்ஃபுல் மேன் இருக்குன்னா அவன் எந்தளவு தாங்கிக்கிறான் அவன் எந்தளவுக்கு வந்து ஹேர்ட் பண்ணப்படுறான் அப்படிங்கிற விஷயத்தை இதன் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இவர் அக்செப்ட் பண்ணிப்பார் உடனே தேசி மேர்க்கஸ் இருக்க த்ராசி மேர்க்கஸ் இருக்கார் இல்லையா அவருக்கு இது இன்டர்பட் ப இன்டர்பிரட் பண்ணுவார் ஒரு ஜஸ்டிஸுங்கிறது ஒன்றுமே இல்லை ஆல்ரெடி ஒருத்தன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு தான் இது அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஒருத்தன் எப்போ ஒரு இன்ஜஸ்டி செய்கிறான்னா அவனுக்கு ஒரு பவர் இருக்கு அவன் செய்கிற செய்யற தான் தெரியும் நான் ரொம்ப உண்மையாக தான் இருக்குன்ற மாதிரி அவன் காட்டிப்பான் ஆனால் வெளியே பயங்கரமாக ஐயோக்கே தான் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி தெர்சி மக்கஸ்க்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தரசி மர்கஸ் இன்னும் என்ன சொல்லுவாருன்னா நான் ஆக்சுவலாக எந்த ஒரு தப்பும் பண்ணல ஆனால் என்னை சூழ்ந்து இருக்கவங்க எல்லாருமே தப்பு பண்ணுறவங்களாக தான் இருக்காங்க இப்போ நான் மட்டும் அதில் தனியாக தெரிஞ்சேன்னா என்னை தனியாக கார்னர் பண்ணுவாங்க ஸோ நானும் அவங்களோட ஒன்றா தான் நான் இணைஞ்சி இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவார் ஸோ இது வந்துட்டு ஒரு ஷே ஒரு எல்லாம் தோணலை அப்படின்ற மாதிரி இவருக்கு தோணும் ஸோ ஒரு ஜஸ்டிஸுங்கிறத விட நிறைய பேர் அன்ஃபேராக ஒரு விஷயத்த செய்யலான் செய்யலான்னு தோன் அதாவது செய்கிறாங்க அவங்களோட நானும் ஒன்றா இணைஞ்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவார் அதுக்கு இவர் என்ன சொல்லுவாருன்னா இமாற்றல் செஞ்சால் ஜாய்ஃபுல்னஸ் வந்துட்டு கிடைக்குங்கிறது ஒரு மடத்தனன்றது போல் அப்புறம் ஒரு டிவைன் பியிங்கிறது ஒருத்தங்க தான் இருப்பாங்க அந்த டிவைன் பியிங் எப்போவுமே எனிமிட்டி அதாவது ஒரு தீய சக்திங்கிறது ஏற்றுக்கவே ஏற்றுக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த தான் வரும் இப்போது ஒன்று இருக்குன்னா எனக்கு கண்ணு அதாவது கண்ணுங்கிறது பார்க்குற வேலையை தான் செய்யணும் காதுங்கிறது கேட்குற வேலையை தான் செய்யணும் கண்ணு மாற கண்ணால் சாப்பிட முடியாது காதால் பேச முடியாது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் லைஃப்க்கு என்னென்னா பர்டிகுலர் கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்பிரிட் ஆஃப் லை அதாவது ஸ்பிரிட்டு இருக்குதுன்னா அது வாழ வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக லைஃப்ங்கிறது வேணும் ஓகேங்களா அந்த ஸ்பிரிட் என்ன எதன் மூலமாக வழி நடக்கும்னா குட்டு அதாவது குட்னஸ் அண்ட் விர்ச்சுவாலை மூலம் விர்ச்சுவாலை மட்டும்தான் அது முன்னாடியே அந்த ஜஸ்டிஸை நோக்கி போயிட்டுருக்கும் ஸோ அது சோலை விட்டு அந்த சோல் நம்ம உடம்பை விட்டு லீவ் ஆகாது அப்படியே அந்த சோல் உடம்பை விட்டு லீவ் ஆச்சுன்னா நம்ம வாழ்கிறதுக்கு அர்த்தம் இல்லை ஸோ நம்ம வாழ்ந் நம்ம வாழ முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சாகர்டிஸ் சொல்லுவார் ஸோ சாக்ர்டிஸ் இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அவனுக்குள்ள ஒரு ரொம்ப கெட்ட எண்ணங்கள் நிறைஞ்சிருந்தால் அவனோட அவனை அவனோட லைஃப்பையே அவனால் அட்மினிஸ்ட்ரேட் பண்ண முடியாது அதே ஒரு டீசன்ட் சோல் அவனோட அவ எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ பேடுங்கிறது ரொம்பவே ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு ஜஸ்டீஸை ஒரு ப்ரொடக்டிவாக மேக் பண்ண முடியாது அதை கடை அதை தொடர்ந்து வர முடியாது அவன் எப்போவுமே அந்த பேட் ஃபார்மில் இருக்க வந்துட்டு கீழே லெஸ்ஸாக தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இப்போ என்ன பண்ணுவார்னால் இந்த மாதிரி சாக்கட்டி சொல்கிற விஷயத்தில் இவருக்கு உடன்பாடு இருக்காது ஸோ உடனே இவரோட கான்வர்சேஷன் லீவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அங்கேயே தான் உட்காந்துட்டு இருப்பார் அதுக்கப்புறம் கடைசியான தர்சி மேக்கஸோட என்ன என்ன இருக்குன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் தான் ஸோ நான் பார்த்த பறவைக்கு புராண தான் பேர் ஆனால் காகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி விஷயந்தான் இப்போ தர்சி மேக்கஸ்க்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதோட புக் ஒன்று முடியுது ஸோ புக் டூ ஸ்டார்ட் ஆகுது இதில் என்ன சொல்ல வரவார்னா இப்போ நம்ம பேசணும் இல்லையா இதன் மூலமாக ஒரு டிஸ்கஷன் எண்டுக்கு வருது நான் ட்ரூத்னா என்னன்னு சொல்லிட்டேன் ஆனால் ட்ரூத்து ட்ரூத்தை பற்றி நான் சொன்னது இதுதான் ஒரு பிகினிங் அதை பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே இப்போ க்ளூக்கானை வந்துட்டு ஒரு ஒரு ஆர்வம் இருக்கும் அதை ஒரு பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஸோ இவர் தேசி மேக்கர்ஸ் ரிட்டையர் ஆனதை நினச்சி இவர் டிஸ் ரொம்ப டிஸேட்டிஸ்ஃபை ஆவார் எதுக்கு இப்படி கான்வர்சேஷன் லீவ் பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் ஒரு பேட்டில் வந்துட்டு கொண்டு வரலான்னு நினைப்பார் ஸோ இவர் சாகர்டீஸ் கிட்ட சொல்கிறாரு ஸோ நீங்கள் எனக்கு எங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டீங்களா அல்ல உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணிட்ட மாதிரி உங்களுக்கு தோணுதா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க உடனே அது ஒரு இந்த விஷயந்தான் உங்களுக்கு ஓகேவா ஸோ இப்படி இவர் கொஷின் கேட்டபோது சாகர்டீஸ் என்ன சொல்லுவாருன்னா நான் உங்களை கண்டிப்பாக ரியலாக உங்களை கன்வின்ஸ் பண்ண தான் நான் தயாராக இருக்கிறேன் உங்களை பர்சியர் பண்ண உங்களை டீச் பண்ண நான் தயாராக இருக்கிறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ உடனே குளுக்கான் ஒரு ஜஸ்டிஸை பற்றி கேட்பார் ஜஸ்டிஸ்ங்கிறது நம்ம ஜாய்ஃபுல்லாக இருக்கிறதா மொத்தம் ஒரு மூணு விஷயம் கேட்பார் ஜாய்ஃபுல்லாக இருக்கிறது மூலமாக நம்ம கிடைக்கிறதா சந்தோஷமாக இருக்கிறது மூலமாக அப்புறம் இன்னும் அந்த நம்ம ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணி ஃபிசிக்கல் ட்ரைனிங் மூலயமா கிடைக்கிறதா அதை அதை நம்ம வேல்யூ பண்ணிக்கிறதா அதுக்கப்புறம் மூணாவதாக நம்ம நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறதா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க த்ரூ நம்ம நாலேஜை தேடி போறதா ஜஸ்டேஸ்ங்கிறது அப்படின்னு கேட்பாரு மூணாவது கொஷினா ஸோ அதுக்கு சாக்கட்டி சொல்லுவார் ஜஸ்டிஸ்ங்கிறது மூணாவது ஒன்று அதுதான் ரொம்ப பெஸ்டான குரூப்பு அப்படின்னு சொல்லுவார் ஸோ அதுக்கப்புறம் குளுக்கான் அதுக்கு என்ன சொல்லுவார்னா ஸோ இந்த ஜஸ்டிஸ்ங்கிறது ரெண்டுமே கம்பேரிசன் பண்ணுறது தானே ரைட்டுக்கும் ராங்குக்கும் கம்பேரிசன் பண்ணுறது தானே கேட்பார் ஏன்னா பீப்புள் எல்லாருமே ஜஸ்டிஸை ஃபாலோ பண்ண ஜஸ்டிஸை ஃபாலோ பண்ண தான் நினைக்கிறாங்க ஏன்னா இன்ஜஸ்டிஸை ஃபாலோ பண்ண நினைக்கிறதில்ல அப்படின்ற மாதிரி தோணும் ஸோ ஜஸ்டிஸ் என்னென்னா ஒரு கம்பல்ஷன் மூலமாக தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஓகேங்களா அண்டு இன்னும் நம்ம நமக்கு நல்லது செய்கிறோங்கிற மாதிரி நம்ம காமிச்சிப்போம் அது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இன்ன வரைக்கும் இன்ஜஸ்ட் தான் ரொம்பவே ரிவார்டபுளாக அதுக்கு ரிவார்டபுளாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஜஸ்டிஸை விட ஓகேங்களா அதுக்கப்புறம் ஹியூமன் நேச்சர் என்னன்னா ஒரு இன்ஜஸ்டிஸை எப்பவுமே ஃபாலோ பண்ணி போற மாதிரி தான் இருக்கும் ஸோ நமக்கு தான் லாலாம் ஃபிக்ஸ் லா நிறைய சட்டங்கள்லாம் வகுத்து நீங்கள் இது ஜஸ்டிஸை தான் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா இப்போ இங்கே இன்ஜஸ்டிஸ் இல்லைனா போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்காது சரிங்களா அப்புறம் திருடர்கள்லாம் இருக்க மாட்டாங்க அப்புறம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதெல்லாம் இருக்காது இன்ஜஸ்டிஸ் இருக்கிறதால தான் நீங்கள் ஜஸ்டிஸாக நடங்க ஸோ உங்களுக்கு இதெல்லாம் முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரையும் இது போயிட்டுருக்கு ஸோ இன்ஜஸ்டிஸ் இன்ன வரையும் இங்கே இருக்க தான் செய்யுது ஜஸ்டிஸை ஃபாலோ பண்ணும் நம்ம இன்ன வரையும் இன்டிமேட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்ட்டு இவரோட கொஷினும் ரேஸ் பண்ணுறாரு ஸோ அது குளுக்கான் ஒரு குளுக்கான் ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு என்னென்னா ஜெய்கஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவரோட ஷெப்பர்டு அவர் ஒரு ரிங்கு என்ன பண்ணுறதுன்னா அவர் டிஸ்கவர் பண்ணுறாரு அவர் கிடைக்குது ஸோ அதை வியர் பண்ணால் இன்விசிபிளாக ஆகிடலாம் மறைஞ்சிடலாம் யாரு கணக்கும் நம்ம தெரிய மாட்டோம் ஸோ இதை யூஸ் பண்ணி இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஷெப்பர்டு ஒரு அந்த அந்த நாட்டோட குயின் இருக்காங்க இல்லையா அவங்கள ஷெட்யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கிங்கை மேர்டர் பண்ணிட்டு இவர் த்ரோன்ல போய் உக்காறாரு ஸோ ஒரு பவர் தன் தங்கிட்ட கிடைச்ச உடனே நான் ஒரு ஜஸ்டிஸாக ஃபாலோ பண்ணுறவனாக தான் இருந்தேன் ஆனால் அந்த பவர் வந்த உடனே என்னோட என்னோடய மைண்ட் ஃபுல்லாகவே மாறிடுச்சு அவனோட மைண்ட் சுத்தமாக மாறிடுச்சு இல்லையா ஸோ அவனுக்கு உடனே இன்ஜஸ்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் தோணுது அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர் சொல்லுவார் அண்டு ஒரு பவர் அதாவது ஒரு நார்மலான பர்சன் ஒரு அடி சாதாரணமான ஒரு மனுஷன் இருக்கான்னா அவனுக்கு பவர் கிடைச்சாலும் அவனுக்கு முதல்ல தோன்ற விஷயம் என்னன்னா ஒரு நான் ஒரு நல்ல பொசிஷன்ல போகணும் ஸோ அது அந்த நல்ல பொசிஷனுங்கிறத வந்துட்டு உடனுக்கு உடனே எந்த ஒரு விஷயமும் கிடைச்சிடாது ஸோ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் கிடைக்கும் ஓகேங்களா ஆனால் அதை உடனே கிடைக்கணும்னா ஒரு இன்ஜஸ்டிஸ் பண்ணி தான் கிடைக்க வைக்கணும் ஓக் அதனால் அவர் இன்ஜஸ்டிஸ் பண்ணுறாரு ஒரு பவர் கிடைச்ச உடனே அப்படின்ற ஒரு ஸ்டோரியை சொல்லுவார் உடனே குளூக்கானோட பிரதர் அடிமேண்டஸும் என்ன சொல்லுவாருன்னா ஸோ இந்த ஜஸ்டிஸ்ங்கிறது ஒரு ப்ரைஸ் பண்ணுறது போல தான் நான் நான் உனக்கு நல்லது பண்ணேன்னு சொல்லிட்டு பின்னாடி பயங்கரமான தீங்கு செய்வாங்க ஸோ அதே போல தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இந்த அடிமேண்டஸும் ஸோ ஒரு அன்ஜஸ்ட் பர்சன் இருக்காங்கன்னா அவரோட ரெப்புடேஷனுக்காக நான் ஜஸ்டிஸ் செய்கிறதா இந்த இப்போது அரசியலில் கூட அந்த மாதிரி தான் நடக்குது நிறைய இப்போ இலவசங்கள்லாம் கொடுப்பாங்க இல்லையா இப்போ கடைசியாக கூட இலவசங்கள்லாம் கொடுத்தாங்க இல்லையா ஸோ அதை வச்சு நான் அவங்களுக்கு நல்லது தான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி காமிச்சிப்பாங்க ஆனால் நமக்கு தெரியாமல் நிறைய கெட்டதும் நமக்கு செஞ்சுருப்பாங்க ஓகேங்களா ஈவன் காடு கூட என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அன்ஜஸ்ட் பர்சன் இருக்காங்கன்னா நான் நிறைய தப்பு செஞ்சிடறேன் ஆனால் காட் கிட்டே போயிட்டு நான் ப்ரே பண்ணி என்னை நான் இவ்வளோ தப்பெல்லாம் செஞ்சிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி காடை பர்சிவ் பண்ணி அவரோட ப்ரே ப்ரேயர்ஸ் மூலயமா சேக்ரிஃபைஸ் பண்ணி ஈவன் காடையும் ஒரு அன்ஜஸ்டிஸில் கொண்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அவர் கிரைமை அக்செப்ட் பண்ணிக்கிறாரா மண் மன்னிச்சிடுறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இவருக்குள்ளே இருக்கும் ஸோ அதை தான் சொல்லுவாங்க ஈவன் காடே கிட்டேயும் இந்த மாதிரி வேண்டி அவரோட க்ரைம்லேருந்து சேக்ரிஃபைஸ் கேட்டுக்கிறாங்க ஒரு மன்னிப்பு அதெல்லாம் கேட்டு அவங்க அந்த இதுலேருந்து விடுபட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இதுக்கு இவங்களோட கொஷின் எல்லாத்துக்கும் சாக்கட்டிஸ் ஒரு தீவு கொண்டு வருவார் ஸோ ஒரு சிட்டி மூலமாக இவர் சொல்ல வருவார் ஸோ அது என்னென்னா நிறைய நிறைய பீப்புள் குரூப் ஆஃப் பீப்புளும் இருக்காங்க அங்கே அண்டு இண்டிவிஜுவல் பூ பீப்புளும் இருப்பாங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக மொத்தமாக அதாவது இந்த மொத்தமாக இருக்கிறாங்க பீப்புள் இருக்காங்க இண்டிவிஜுவலுக்கும் சரி குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் சரி ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ என்ன சொல்ல வராருன்னா ஒரு ஐடியல் சிட்டி இவர் க்ரியேட் பண்ணுறாரு அந்த ஐடியல் சிட்டியோட பேர் என்னென்னா கேலிபோலிஸ் ஓகேங்களா ஸோ இந்த கேலிப்போலிஸ் எப்படின்னா நம்ம உட்டோஃபியாவில் படிச்சிருப்போம் உட்டோஃபியாங்கிறது ஒரு சிட்டி அவர் வந்துட்டு இமேஜினேட்டிவ் சிட்டி தான் அது அங்கே இல்லாததான் ஆனால் நான் இவரே க்ரியேட் அந்த நம்ம மாத்திரையை வந்துட்டு க்ரியேட் பண்ணிப்பார் ஸோ அதில் அங்கே என்னெல்லாம் இருக்குது எப்படிலாம் பீப்புளெலாம் எப்படி இருக்கணும் எவ்வளோ மாரலாக இருக்கணும் அப்படின்னு விஷயம் சொல்லியிருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயந்தான் இதுலேயும் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் மொத்தம் ஒரு மூணு பீப்புளாக பிரிச்சுருப்பாங்க ஒர்க்கர்ஸ் கார்டியன் ஆர் கிங்னு இருக்கும் அப்புறம் வாரியர்ஸ் ஆர் ஆக்சிலரிஸ் ஆர் சோல்ஜர்ஸ்னு பிரிக்கலாம் ஓகேங்களா மொத்தம் மூணு பீப்புள் ஸோ அங்கே ஒர்க்கர்ஸ்லாம் அவங்களுக்கு தகுந்த ஃபுட் கிடைக்கணும் அப்புறம் ஷெல்ட்டு நிறைய கூட்ஸ் அப்புறம் தேவையான பொருட்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செய்யணும் பர்டிகுலர் ஆப் ஆக்குபேஷன் அவங்களுக்குன்னு இருக்கணும் அங்கே இருக்கிற மேட்சண்ட்ஸில் மேட்சண்ட்ஸு நிறைய பேர் இருக்கணும் அண்டு ட்ரேடு அண்டு நிறைய சிட்டிஸ்குள்ளே போய் ட்ரேட்லாம் பண்ணணும் நிறைய மார்க்கெட் ப்ளேஸு கரன்சி வேண்டும் ரிட்டைலர்ஸ் நிறைய பேர் இருக்கணும் விற்கிறதுக்கு வாங்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாமே இருக்கணும் ஸோ எல்லாமே மேனுவல் லேபர் கரெக்டாக நான் ஒரு ஒரு பெரிய ஒரு கம்பெனி நான் அந்த இடத்துல இருக்குன்னா அந்த கம்பெனியில் நான் வேலை செய்வேன் அந்த வேலை செய்கிறதுக்கான கூலியும் கரெக்டாக அவங்களுக்கு கொடுத்தாகணும் ஸோ லேபர்ஸும் இருக்கணும் அவங்களுக்கு தகுந்த கூலியும் கிடைக்கணும் ஓகேங்களா நிறைய லக்ஸரி குட்ஸ் தேவையான பொருட்கள் வந்துட்டு நிறைய இருக்கணும் ஏன்னா ஒரு பெரிய நல்ல சிட்டியை மேக் பண்ணும்போது அதுக்கான லக்ஸரி குட்ஸ் வேண்டும் சர்வீசஸ் எல்லாமே ரிக்கோரில் இருக்கணும் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுன்னா ஒரு ஒரு நிறைய லேண்டை கான்ஃபர் பண்ணவும் உதவும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா நிறைய பீப்பிள் இருக்கும்போது இந்த மாதிரி குட்ஸ் எல்லாம் கிடைக்கும்போது நம்ம ஏன் இன்னும் ஒரு லேண்டை கைப்பற்றி அதை இன்னும் நல்ல ஒரு இதாக வா ஏன்னா இப்போ கூட அதை இந்தியா பாகிஸ்தான் வரலாம் பார்க்குறேன் ரெண்டு இப்போ சைனா அந்த சைனாவும் ஒரு பக்கம் நம்ம எல்லையில் வந்துட்டு பார்த்துட்ருப்பாங்க இதெல்லாம் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இன்னைக்கு எனக்கு இன்னும் இந்த நாடில் இன்னைக்கு எனக்கு இந்த பகுதி இருக்குது இது எங்களோட இடம் தான் அப்படின்னு ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா ஸோ அதே போல் தான் இன்னும் கூட நம்ம ஃபைட் பண்ணி நம்ம கான்பர் பண்ணி லேண்டெல்லாம் இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவார் ஓகேங்களா ஸோ இதில் என்னென்னா வார் என்ன ரெக்கவர் ஆர்மிங்கிறது வேண்டும் சோல்ஜர் வேண்டும் ஸோ அவங்களுக்குன்னு தனி ஒரு ஸ்கில்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ சாகர்டிஸ் என்ன பண்ணுறாருன்னா சோல்ஜர் அண்ட் கார்டி ஆர் கார்டின்ஸ் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்கள பற்றி ஒரு அவங்களோட ரெக்வர்மெண்ட்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுவார் என்னெல்லாம் தேவை அப்படின்னு கார்டியன் என்ன இருக்குன்னா ஒரு ஜென்டலாக இருக்கணும் யாருக்குன்னா அவங்களோட ஓன் பீப்புள் அவங்களோட சொந்த மக்களுக்காக அவங்கக்கிட்ட ஒரு ஜென்டலாக இருக்கணும் அண்ட் கிட்ட ஹார்ஷாக இருக்கலாம் ஓகேங்களா மற்றவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறாங்க அவங்க ஏதாவது நம்ம மக்களை அவங்களோட மக்களை ஏதாவது ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஹார்ஷாக இருக்கலாம் ஸோ ஆனால் கார்டியன் எப்படி இருக்கணும்னா நிறைய கற்றுக்கறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கணும் ஒரு கார்டியன் ஒரு பிலாசபராக இருக்கணும் அப்புறம் எதுக்குன்னா சைல்டு அதாவது இப்போ குழந்தைகள் சில்ட்ரன்லாம் அங்கே இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பெர்ஃபெக்டான எஜுகேஷன் கொடுக்கணும் அந்த மியூசிக் அண்ட் போயிட்ரி அதை எல்லாமே கற்றுக் கொடுக்கணும் தென் அவங்க பிசிக்கல் ட்ரைனிங்கும் அவங்களுக்குன்னு இருக்கணும் ஓகேங்களா ஸோ போய்ட்ஸ் லைக் எப்படி இப்போ போயிட்ஸ் அதாவது போயிட்ரியும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு இல்லையா ஆனால் போயட்ஸ் எப்படி இருக்கணும்னா ஹீசியோட் அண்டு ஹோமர் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க அப்போ போய்ட்ஸாக இருந்திருக்காங்க நிறைய இன்னப்ரோப்ரியட் ஸ்டோரிஸை தான் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லை காடு அதாவது நிறைய ஆக்ஷன் வந்துட்டு அகெயின்ஸ்டாக பண்ணதாகவும் காடே தப்பு பண்ணதாகவும் அந்த மாதிரி விஷயத்தலாம் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி போயம்லாம் படிக்கும்போது மக்கள் அவங்க மக்களுக்குள்ளே என்ன தோணுன்னா இந்த மாதிரி காடே தப்பு தப்பு பண்ணியிருக்கிறாரு சோ நம்ம தப்பு பண்ணா என்ன அப்படின்ற விஷயம்லாம் தோணும் அப்படின்ற மாதிரி நினைப்பார் சோ அதனால என்ன சொல்றாங்கன்னா சிட்டி அந்த சிட்டிக்குள்ளே இருக்கவங்க ஒன்லி அந்த போயமில் என்ன சொல்லியிருக்கோ அந்த குட் பிஹேவியர் அதை தான் ஃபாலோ பண்ணும் ஸோ போயம் எல்லாமே ஒரு நல்ல விஷயத்தை தான் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அப்படி இருந்தால் தான் அந்த மாதிரி நம்ம படி ஒரு கு நல்ல விஷயத்த படிக்கும்போது தான் நம்மளும் அந்த சிட்டியில் வந்துட்டு எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வேயில் கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட செகண்ட் புக் முடியும் ஸோ தேர்ட் புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே கார்டியன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வித ஸ்டோரிஸ் மக்களுக்கெல்லாம் எடுத்து உரைக்கணும் அந்த சிட்டிஸில் உள்ள பீப்புள்ஸ்க்கு எடுத்து உரைக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ ஹீரோயிக்ஸ் ஹீரோயிக் ஸ்டோரிஸ்ல சொல்லணும் அண்ட் பேசேஜ் மூலமாக சொல்லக்கூடாது அண்ட் அது சில்ட்ரனுக்கு ஒரு ஃபியர் டெத்தை பற்றி ஒரு ஃபியர் கொடுக்குறதாகவும் அதுக்கப்புறம் ஆஃப்டர் லைஃப்பில் ஏதோ நடக்குமா அப்படின்ற ஒரு தாட் வந்துட்டு அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் ஸோ கார்டியன்ஸ் என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்லேவரிக்காக நம்ம அடிமையாக போய்டும் போயிடுவோமோ அப்படின்றதுக்காக தான் பயப்படணுமோ தவிர அவங்க டெத்துக்காக பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ நிறைய தப்பு அதாவது பொய் சொல்கிறது ஃபால் ஃபுட்டாக இருக்கிறது அது எல்லாமே இங்கே மறுக்கப்படும் ஸோ அதெல்லாம் ஃபபீடன் ஓகேங்களா அதுக்கப்புறம் இங்கே தூங்குறதுங்கிறது ஏதாவது அதாவது இப்போ கார்டியன் தூங்கணும்னு நினைக்கிறாருன்னா தூங்கணுன்ற அதை எப்படி சொல்லுவோம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் தூங்கலாம் சரிங்களா கார்டியன் எனக்கு கரெக்டாக இப்போ ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்னா அவர் மொத்தமாக லேர்னிங் அண்டு என்ன மக்களுக்கு தேவையோ அதையே யோசிச்சுட்டு இருக்கணும் குறிப்பிட்ட நேரம் தேவையான பட்சத்தில் மட்டும்தான் ஒரு கார்டியன் வந்துட்டு தூக்கத்தை தூங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இந்த நிறைய இப்போ செக்ஸு ஃபுட் அண்ட் ட்ரிங்க்கு எல்லாத்துக்கும் எல்லாமே ரெக்கார்ட் தான் ஆனால் அது மிதமான அளவில் இருக்கணும்னு சொல்லுவாங்க அது எல்லாத்தையும் விட இப்போ காட் இப்போ காட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா இப்போ கடவுள்களையும் சரி அங்கே ஹீரோயிஸாக ஹீரோஸாக காமிக்கப்படுறவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க எல்லாமே என்ன பண்ணணுன்னா நல்ல விஷயமாக தான் காமிக்கணும் ஒரு கெட்ட ஒரு எண்ணத்தோடு அவங்கள கிரியேட் பண்ணக்கூடாது அந்த ஸ்டோரிஸில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த ஸ்டோரிஸ்லாம் எப்படி இருக்கணுன்னா ஒரு சிம்பிள் நெரேஷனில் இருக்கணும் அது ஒரு ட்ரமேட்டிக் ஓர்க்கை இமிட்டேட்டிவ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ போய்ட் ஈவில் கேரக்டர் கேரக்டர்ஸை ப்ரெசென்ட் பண்ணலாம் ஆனாலும் அந்த ஈவில் கேரக்டர்ஸை ஈவில் கேரக்டர்ஸாகவே காமிக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த ட்ரமேட்டிக் ஸ்டைல் சுத்தமாகவே ஃபர்பிட் பண்ணப்படுது ஸோ அது ஏன் அப்படி அவர் சொல்கிறாருன்னா ட்ரமேட்டிக் ஸ்டைலை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னா அதில் நிறைய தப்பான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணப்படுவதாகவும் ஸோ அது நிறைய காட்ஸ் சொல்லப்படுவதாகவும் ஹீரோஸ் சொல்லப்படுவதாகவும் அதில் அமையிறதாகவும் ஸோ அதனால் அது சொல்லக்கூடாது அந்த மாதிரி ட்ரமேட்டிக் அந்த ஸ்டைலை யூஸ் பண்ணக்கூடாது ஸோ ஒரு ஹீரோன்னா ஹீரோவாக தான் காமிக்கணும் ஒரு கடவுளாக இருக்காருன்னா அவரை கடவுளாக தான் காமிக்கணும் ஒரு உண்மையான ஒரு நோபலான விஷயத்தை தான் அவர் ஃபாலோ பண்ணுறதா சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுனா அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது தான் அவங்க நல்ல ஒரு பியூரான விஷயத்தை அவங்க எடுத்துப்பாங்க அவங்களும் நல்ல குட் பர்சனாக ஒரு பாசிட்டிவ் தாட்டை ஃபாலோ பண்ணி வரவங்களா இருப்பாங்க ஸோ அவங்களோட டீச்சர்ஸும் என்ன பண்ணணும்னா அங்க ஒரு நல்ல விஷயத்தையே பியூரான விஷயத்தையே லவ் பண்றவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் சாகர்டிஸ் என்ன என்ன சொல்றாருன்னா ஹோமோசெக்சுவலும் இருக்கு இல்லையா ஆண் ஆணை புணர்தல்னு ஒரு விஷயம் இருக்குங்க இல்லையா அந்த விஷயம் சுத்தமாக இங்கே ஃபோவிட் பண்ணப்படுது அதுக்கப்புறம் இப்போ யாரெல்லாம் ரொம்ப ஒரு இன்க்யூரபிள் டிசீஸ் அந்த டிசீஸ் அது மூலமாக காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஒரு கருணை குலைன்னு சொல்லுவாங்க கருணை அடிப்படையில் கொலை செய்யலாம் அப்படின்னு ஸோ அவங்க டெத் ஆகிறதுக்கு அலோ பண்ணலாம் அதுக்கப்புறம் ரொம்ப காதலில் அதீத ஃபுல்லாக அதிலேயே ஸ்ட்ரைக் ஆகிட்டாங்கன்னா லவ்லியே ஸ்ட்ரைக் ஆகிட்டாங்கன்னா காதல் தான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை அறவே கில் பண்ணி ஆகணும் அந்த மாதிரி தாட் இருக்கக்கூடாது இப்போ லவ் பண்ணி ஃபெயிலர் ஆகிடுச்சுனாலும் அந்த தாட் அறவே இருக்கக்கூடாது முடக்கிடணும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ ரூலர் என்னவா இருக்கணும்னா எக்ஸ்பீரியன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு விர்ச்சுவாக இருக்கணும் ஓகேங்களா எல்லா விதத்துலையும் தேர்ந்தவரா அண்டு நல்ல ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுறவரா இருக்கணும் ஸோ ரூலர் என்ன பண்ணணும் சிட்டியோட வெல்ஃபேரை நினச்சி அதை லவ் பண்ணணும் அவங்க சிட்டியில் மக்கள் எந்த அளவு இருக்கிறாங்க அவங்கள எந்த அளவு நல்ல விதத்தில் நடத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அண்ட் அவங்கள நேசிக்கணும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ ஒன்லி பெஸ்ட் ஆர் கால்டு கார்டியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ இவர் ஃபைட்டராக இருக்கிறாருன்னா ஃபைட்டராகவும் இருக்கணும் அண்ட் நாலேஜபிள் பர்சனாகவும் இருக்கிறவர்தான் கார்டியன்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ ஒன்லி வாரியர்ஸாக ஒன்லி ஃபைட்டர்ஸாக மட்டும் இருக்கிறவங்கள வாரியர்ஸாக ஆர் ஆக்சிலரிஸாக அவங்கள வந்துட்டு சொல்லிவிடுவாங்க ஓகேங்களா ஸோ எல்லாத்துலேயும் தேர்ந்தவர் தான் கார்டியன்ஸ் ஸோ அவர் தான் கிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் சாக்கடிஸ் ஒரு மீத்தை இன்வென்ட் பண்ணுவார் யார் ரூலராக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கொஷினை க அறவை ஒழிக்கிறதுக்காக என்ன ஒரு மித்த வந்துட்டு இவர் சொல்கிறாருன்னா ஒரு ஸ்டோரி சொல்கிறாருன்னா ஒரு பீப்பிளை மூணு விஷயமாக பிரிச்சிருப்பாரு ஸோ ஃபோர்ஸ் பர்சன் என்னவா இருப்பாங்கன்னா கோல்டு கோல்டை கோல்டை தான் ரூலராக ஃபிக்ஸ் பண்ணுவார் அதுக்கப்புறம் சில்வர் சில்வர் யாராக இருப்பாங்கன்னா வாரியர் அதுக்கப்புறம் அயன் அண்ட் ப்ரோன்ஸ் இருக்கும் அவங்கள ஃபார்மன்ஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் இவங்க எல்லாமே அதுக்குள்ளே இருக்கிறவங்க அந்த சிட்டிக்குள்ளே இருக்கிற வேலையாட்கள் மக்கள் சாதாரண மக்கள் அவங்க எல்லாம் சரிங்களா ஸோ இதில் என்ன சொல்லுவார்னா யார் கோல்டாக இல்லையோ அவங்க ரூல் பண்றதுக்கான தகுதியானவங்க இல்லை அதாவது ரூல் பண்றதுக்கான தகுதியானவங்க இல்லை அந்த சிட்டியே அழிஞ்சு போயிடும் அது என்ன சொல்லுதுன்னா முன்னாடி ஒரு ப்ராஃபஸி சொல்லியிருக்கு முன் ஜென்மத்திலயே சொல்லியிருக்காங்க முன்னாடியே சொல்லியிருக்காங்க யார் கோல்டா இல்லையோ அவங்க கோல்டு இல்லாதவங்க அதாவது சில்வர் இப்போ ஆட்சி பண்ணாலும் ஐஎன்ஆர் ப்ரோன்ஸ் ஆட்சி பண்ணால் அந்த இடம் ஒரு நல்வழியில போகாது அந்த இடமே வந்துட்டு அழிஞ்சி போய்டும் நல்ல விதத்துல ஒரு நடக்காது அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுவாரு ஸோ சாக்கட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சில்ட்ரனுக்குள்ளே இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி அந்த சில்ட்ரனுக்குள்ளே சொல்லி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ ஒன் அதுக்கப்புறம் என்னென்னா அங்கே இருக்க இப்போ கார்டியன் இருக்கிறாருன்னா கார்டியனோட வேலை அந்த சிட்டியை டிஃபென்ஸ் பண்ணி தான் கார்டியனும் சரி அந்த வாரியர்ஸும் சரி ஸோ அவங்க தான் அந்த சிட்டிக்கான ரெஸ்பான்சிபிள் அவங்க இந்த சிட்டியை லீட் பண்ணி போகணும்னு சொல்லுவார் ஓகேங்களா இதுதான் புக் த்ரீயில் சொல்லப்படுறது அதுக்கப்புறம் புக் ஃபோரில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ இந்த புக் த்ரீயில் கேட்டது எல்லாத்தையும் வச்சு இப்போ அடிமேடஸ் என்ன அடிமேண்டஸ் என்ன சொல்கிறாருன்னா கார்டியன்ஸ்க்கு ஒரு சிம்பிள் லைஃப் கொடுக்கறது உகந்ததில்லை அவங்களோட லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் ஹாப்பியாக லீட் ஆகணுன்றதுனால அவங்களுக்கு ஒரு லக்ஸூரியஸ் என்ஜாய்மெண்ட் கொடுக்கணும் ரூலர்ஸ்க்கெல்லாம் அப்படின்ற மாதிரி இவரோட தாட்டை சொல்லுவார் ஸோ சாகடிஸ் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா தேசி மே தேசி மேர்கஸோட வியூ சொல்லுவாங்க அவர் முன்னாடி என்ன சொன்னார் இந்த மாதிரி பீப்பிள் அவங்க தப்பு செய்கிறாங்க அவங்களோட ஒன்றா சேர்ந்து தான் வாழ்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருப்பாங்க இல்லையா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்தா அவங்க அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கொடுக்குற மாதிரி ஜஸ்டிஸ்ங்கிறது அப்படின்ற ஒரு வியூ சொல்லுவார் இல்லையா அந்த வியூவ் நினச்சி பார்ப்பாரு ஸோ இந்த சிட்டியோட கேளு இந்த சிட்டியோட கோல்ங்கிறது ஒரு குரூப்பை மட்டும் ஹாப்பியாக வச்சிட்ருக்கணும் இருக்கணுங்கிறது இல்லை ஸோ எல்லாத்துக்கும் ஒரு தகுந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறது தான் இந்த சிட்டியோட கோலு ஸோ என்ன சொல்லுவாருன்னா ஒரு ப்ராப்பர் எஜுகேஷன் எல்லா சிட்டிசன்ஸ்க்குமே கிடைக்கணும் அண்டு கார்டியன்ஸ் தான் இங்கே ஒரு டிசிஷனை மேக் பண்ணுறவராக இருக்கணும் ஸோ இந்த சிட்டிக்கு லாங்கிறது அதிகமாக தேவை ஸோ கார்டியன்ஸ் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு கரெக்டாக நடந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுவார் ஸோ ரிலீஜியறது அது ஒரு லெஃப்ட் ஆகி தான் இருக்கும் எல்லோரும் இந்த வே ஃபாலோ பண்ணாங்கன்னா லைக் அப்போலோ கிட்டே போய்டா அது அப்போலோங்கிறவங்க வந்துட்டு க்ரீக் காட் ஆஃப் க்ரீக்ஸ்னு சொல்லுவாங்க கடவுளுக்கு எல்லா கடவுள்னு சொல்லுவாங்களே அவர் தான் அப்போலோ ஓகேங்களா ஸோ இந்த சிட்டியே எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு பிறகு சாகட்டிஸ் என்ன சொல்கிறாருன்னா விர்ச்சு விர்ச்சு பக்கம் திரும்புகிறாரு ஒரு கொஷின் கேட்குறாரு விர்ச்சுன்னா என்னன்னு சொல்லிட்டு அதாவது நல்லொழுக்கம்னா என்ன ஸோ இந்த நல்லொழுக்கம்ங்கிறது எங்கே நம்ம பார்க்கலான்னா இந்த சிட்டியில் பாசிபிலிட்டி இருக்குது ஸோ எல்லா வெற்றியமும் இந்த சிட்டிக்குள்ளே இருக்குது ஸோ விஷ்டம்ங்கிறது ஒரு கார்டியன் அதாவது ஒரு ஞானங்கிறது ஒரு கார்டியன் கிட்டே இருக்குது அவன் ஒரு நல்லொழுக்கத்தை ஃபாலோ பண்ணுறதுனால அவனுக்கு விஷ்டம் கிடைக்குது த்ரூ இஸ் எஜுகேஷன் அவர் படிக்க படிக்க நிறைய விஷயம் தெரிய தெரிய அவருக்கு இந்த நாலேஜ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் கரேஜுங்கிறது வாரியர்ஸ் இருக்காங்க இல்லையா ஸோ அவனோட நல்லொழுக்கம் என்னன்னா அந்த சிட்டிக்காக ஃபைட் பண்ணுறது தான் அதுக்கப்புறம் இந்த மாடரேஷன் அதாவது ரெசிடென்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க அவங்களோட வாழ்க்கையில் அவங்களோட ஆக்குபேஷன் என்னவோ அதை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கிறதா நல்லொழுக்கம் அப்படின்னு மீன் பண்ணுவாங்க இவங்க மூணு பேரையுமே ஸோ சாக்ர்டீஸ் இப்போ ஜஸ்டிஸ் பக்கம் ஒரு இந்த சிட்டியை பற்றி இவர் சொல்ல வருவார் ஸோ ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஜஸ்டிஸுங்கிறது என்ன அப்படின்னு மீன் பண்ணுவார் ஒரு மூணு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு அதாவது ஒரு மாரல் மேன் இந்த மூணு பேருமே தெரிஞ்சுக்க அத மாரல் மேன் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மூணு பாயிண்ட் என்னென்னா த விர்ச்சியூ ஆஃப் விஷ்டம் செகண்டு கரேஜ் அண்டு மாடரேஷன் தேர்டு த இண்டிவிஜுவல் சோல் ஸோ இந்த விர்ச்சுவாண்ட் விஸ்டங்கிறது எதை கால்குலேட் பண்ணுன்னா ஒரு பகுத்தறிவை கால்குலேட் பண்ணுறதா சொல்லுவாங்க அது இந்த மாதிரி திங்க் பண்ண வைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் செகண்ட் என்னென்னா கரேஜ் அண்ட் மாடரேஷன் ஒரு இரேஷனல் தாட்டை அந்த அப்பிட்ட ஒரு அதை அடக்கி வைக்கிறது ஆக்சுவலாக ஒரு ஏக்கத்தை வந்து கொண்டு வரும் ஸோ அதை கொடுக்கறது தான் இது அப்படின்ற மாதிரி கரேஜியாக சொல்லும் த இண்டிவிஜுவல் சோல் என்னென்னா அந்த மூணு பார்ட் தேர்ட் பார்ட் வந்துட்டு ஸ்பிரிட் அதாவது அப்பிடைட்டுக்குள்ளே அதுக்குள்ளே கண்ட்ரோல் ஆகி இருக்கும் அப்படின்னு மீன் பண்ணுவாங்க ஸோ இது மூணுமே ஒரு ஜஸ்ட் மேனே பேலன்ஸ் பண்ணுறது தான் அப்படின்னு மீன் பண்ணி இந்த ஃபோர்த் பிக்ல சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து என்ன சொல்லணுன்னா ஸோ இதுதான் ஒரு நல்ல சிட்டி ஒரு நல்ல ஸ்டேட்டாக கருதப்படும் ஸோ அங்கே இருக்கிற மக்களும் அப்படி தான் சொல்லப்படுவாங்க ஸோ இது எல்லாம் ரைட்னா மற்றதெல்லாம் ராங்னு தான் சொல்லப்படும் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுவார் ஸோ இதன் மூலமாக ஈவில் மொத்தமாக அஃபெக்ட் ஆகும் ஒரு ஸ்டேட் சிட்டி கடைபிடிக்கிறதாகவும் சரி அண்ட் மக்கள் மூலமும் சரி ஈவில் திங்ஸ் ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகும் அதுலேருந்து லீவ் தான் வரும் அப்படின்னு மீன் பண்ணுவார் ஸோ இந்த சமயத்தில் என்ன நடக்கும்னா பொலிமர்க்கஸ் இருக்கார் இல்லையா அவர் சாக்ரடிஸ் கிட்ட கேட்பார் நீங்கள் ஒய்ஸ் அண்ட் சில்ட்ரனை பற்றி நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா இங்கே எல்லோருமே சமம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க எல்லாேருக்கும் ஒவ்வொரு ஓக் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அதனால் பெண்களில் அந்த ஒய்ஸ் அண்ட் சில்ட்ரனுக்கு என்ன சொல்லுவீங்கன்னு கேட்பாங்க உடனே இந்த இதை பற்றி என்ன சொல்லுவாருன்னா எல்லோருமே காமன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்படி காமனாக தானே கருதப்படணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க உடனே குளுக்கான் த்ராசி மேற்கர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க த்ராசி மேர்க்கர்ஸும் பொலி மேகஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா இந்த மாதிரி கொஷினில் உடனே சாக்கடி சொல்லுவாங்க போத் சக்ஸஸ் பர்சஸ் த குவாலிட்டி ரிக்குவர் டு ரூல் ஸோ ரெண்டு பேருக்குமே ஆண் பெண் இருபாளரும் சம்மோ ரெண்டு பேருக்குமே அதுக்கான ரூல் அதாவது இந்த சிட்டியை ரூல் பண்ணுறதுக்கான குவாலிட்டி இருக்குது ஸோ அவங்க ஃபீமேல் கார்டியன்ஸ் இருக்காங்கன்னா மேல் கார்டியன்ஸ்க்கு ஈக்குவல் ஆனவங்க தான் மேல் கார்டியன்ஸ் இருந்தாலும் ஃபீமேல் கார்டியன்ஸும் இருக்க தான் செய்கிறாங்க அவங்களும் ஒரு ரூலர் தான் ஸோ இவங்களுக்கு மேலுக்கு எந்த அளவு எஜுகேஷன் கொடுக்குறீங்களோ எந்த அளவு டியூட்டி கொடுக்குறீங்களோ அதே அளவு அதே அளவு பொசிஷன் இவங்களுக்கும் இருக்கணும் ஃபீமேலுக்கும் இருக்கணும் ஸோ அது இன்க்ளூடிங் டிஃபன்ஸ் சிஸ்டம்லையும் இருக்கணும் ஆஸ் அ வாரியராகவும் இங்கே இவங்க இருக்கலாம் ஃபீமேல் அப்படின்ற மாதிரி மேட்ச் பண்ணுவாங்க ஸோ இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இதே தான் பெஸ்ட்டு சில்ட்ரனுக்கும் சரி ஸோ சில்ட்ரன் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கும் அந்த கெப்பாசிட்டியாக லீட் பண்ணி போயிட்டுருக்கணும் அப்படின்னு மெயின் பண்ணுவாங்க ஸோ குளுக்கோன் என்ன பண்ணுவோம் என்ன கேட்பாருனா ஸோ இந்த ஐடியல்சிட்டி ஒரு பாசிபிலிட்டி தானா இப்படிலாம் சொல்கிறேங்களே இது க கண்டிப்பாக உருவாக்க முடியுமா இப்படிலாம் நடைமுறையில் நடக்குமா அப்படின்னு கேட்பார் அதுக்கு ச சாக்கட்டி சொல்லுவார் எஸ்னு சொல்லுவார் ஸோ என்னென்னா ஆமாம் கண்டிப்பாக இருக்க இருக்க முடியும் ஆனால் அதுக்கு என்ன வேண்டும்னால் ஒரு பிலாசபர் கிங்காக ஆனால் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் உடனே குளோகான் கேட்பார் நீங்கள் பிலாசபர் பற்றி என்ன மீன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதை சாக்கட்டி சொல்கிறாரு பிலாசபர் ஒரு ட்ரூத்தை லவ் பண்ணுறவங்க தான் ஸோ அப்பியரன்ஸ் ஆஃப் ட்ரூத்தை லவ் பண்ணுறவங்க இல்லை உண்மையான ட்ரூத்தை நவ் லவ் பண்ணுறவங்க அண்டு அதனோட பியூட்டியை லவ் பண்ணுறவங்களும் கூட ஸோ ஒரு பிலாசபர்க்கு ரியல் என்ன அப்படிங்கிறது நல்லா தெரியும் அண்ட் நாலேஜ் எந்த ட்ரூத் கண்ட்ரோல் பண்ணுது ஸோ எந்தளவு நம்ம நாலேஜ் நம்ம கெயின் பண்ணணும் அண்டு இருக்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லுவார் ஸோ இவங்க எல்லாமே அனலைஸ் பண்ணுவாங்க ஆஸ் அ பிலாசபராக இருக்கவங்க ட்ரூத்தை பற்றியும் சரி ஜஸ்டிஸை பற்றியும் சரி அங்கே இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து ஒரு நல்ல முறையில் வெளி கொடுக்குறவங்க தான் இந்த பிலாசபர்ங்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பிலாசபர் இதுக்கு ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு த பிலாசபர் அலோன்

அப்சொல்யூட் பியூட்டி அதாவது அந்த நாலேஜு இந்த ஒரு அறிவுங்கிறது அது ஒரு தெளி ஒரு அப்சொல்யூட் பியூட்டியும் ஆராய்வாங்க அதே போல் ஐடியா ஆஃப் அப்சொல்யூட் ட்ரூத்தும் அவங்களுக்குள்ளே இருக்கும் ஸோ எப்படிலாம் இதை ஃபார்ம் பண்ணலாம் இந்த இடத்துல எப்படிலாம் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை அலசி ஆராய்ந்து ஒரு நல்ல தீர்வு கொடுக்குறவங்க தீர்வு கொடுக்குறவங்க யாராக இருக்கலாம்னா ஃபிலாசஃபராக தான் இருக்க முடியும்னு சொல்லுவார் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் புக் சிக்ஸில் ஸோ சாக்ரட்டிஸ் என்ன ப்ரூவ் பண்ணாருன்னா பிலாசபர்ஸ் ஒரு ரூல் பண்ணுறதுக்காக பெஸ்ட் ஷூட்டர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி சொல்லிட்டு இருக்க சமயத்தில் அடிமே அடிமேண்டஸ் இருக்கிறார் இல்லையா அவர் இன்ட்ரெவ்ட் பண்ணுவார் எதை பண்ண எதை சொல்லுவார்னா பிலாசபர் என்னென்னா ஒரு வைசிய ஸ்கிராங்ஸா பிலாசபர் என்ன அவங்க பாட்டு போகிறாங்க ஏதோ ஒரு போதனையை செஞ்சுட்டு சும்மா அவங்க லைஃப்பை லீட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க அவங்களுக்கு அந்த ரூலிங் எபிலிட்டிலாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அண்டு எதாவது ஒரு ஃபியூ ஒன்ஸ் அப்படி அவங்களாம் இருக்காங்க இல்லையா இவங்களாம் ஒரு யூஸ்ஃபுல்லான பர்சனாகவே இந்த சொசைட்டியில் கருதப்படுறதில்ல அப்படின்ற மாதிரி அவங்க மீன் பண்ணிப்பாங்க ஸோ அதுக்கு சாக்ரட்டிஸ் என்ன சொல்கிறாருன்னா ஸோ இதுதான் ஒரு சொசைட்டிக்கான ஃபால்ட்டு இந்த மாதிரியான ஒரு வியூ உங்களுக்குள்ளே இருக்கிறது தான் இந்த சொசைட்டியை ஒரு நல்ல வழியில் கொண்டு போகிறது இல்லை என்ன அவங்க நினைக்கிறாங்கன்னா ஃபிலாசபர்க்கு ஏ ட்ரூலி குட் மேன் கே நாட் ஃபங்க்ஷன் வெள்ளின்ன பேட் சொசைட்டி ஒரு நல்ல ஒரு விஷயத்த நல்லா தேர்ந்து ஒரு நல்ல விஷயந்தான் சொல்லிகிட்டு இருக்கணும் நல்ல விஷயத்த மட்டும்தான் போதனை பண்ணணும் நல்ல விஷயம்தான் இந்த மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு பேட் சொசைட்டியை க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷன் பண்ண விட மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சாகட்டி சொல்லுவார் ஸோ சாகர்டி சோபீஸ்டை கிரிட்டிக் பண்ணுவார் என்னென்னா சோபிஸ்ட்னா நான் முன்னாடியே சொன்னேன் இவங்கெல்லாம் பெய்ட் டூட்டர்ஸ் ஸோ இவங்க என்னன்னா இவங்களோட ஒரு காசு ஏன் பண்ணுறதுக்காக மணி ஏன் பண்ணுறதுக்காக ஒரு கெட்ட விஷயத்தை நல்லதுன்னு சொல்லி அதை இவங்களும் நம்பி அதை காசுக்காக டீச் பண்ணுறாங்க எல்லாருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு ப்ளஸண்ட் குட்டு என்ன அப்படின்னா சோபிஸ்டோட மனசில் தோணுதுன்னா வித்தவுட் ரியலி கன்சீலரிங் த ட்ரூத் ஆஃப் த மேட்டர் ஸோ அதுதான் அதில் இருக்கிற உண்மையான நிலை என்னன்னு அறியாமலேயே அதுதான் குட்டு அப்படின்ற மாதிரி இந்த சோபிஸ்ட்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லுவார் ஸோ உடனே இதுக்கு அதுக்கு எதிர்மறாக தான் பிலாசபர் கிங் இருப்பாங்க என்னென்னா ஒரு பிலாசபர் கிங்கு இன்டெலிஜென்ட்டாகவும் ரொம்ப ரிலேயபிளாகவும் எந்த ஒரு சிம்பிளான லைஃபை லீட் பண்ணுறவங்களாகவும் தான் பிலாசபர் கிங் இருப்பாங்க ஸோ அது எப்படின்னா எப்படி சூரியனோட வெளிச்சம் வருது போ வரது அதாவது சூரியனோட வெளிச்சம் எப்படி சன்லேருந்து வருதோ அதே போல் தான் ஒரு ட்ரூத்தோட ட்ரூத்துங்கிறது ஒரு குட்னஸ் மூலயமா இருந்தால் வரும் ஒரு உண்மைங்கிறது ஒரு நல்ல மனிதன்கிட்ட இருந்து தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா அந்த உண்மைங்கிறது யார்கிட்ட இருக்குன்னா பிளஃ பிலாசபர் கிட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ சா இப்போ சாகர்டீஸ் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னா ஒரு மெட்டஃபர் லைன் கொடுக்குறாரு ஒரு நேர் கோடு ஒன்று வரைஞ்சிக்கிறாரு இப்போ ஒரு போர்டு நம்ம பிளாக் போர்டு இருக்குன்னா வச்சுங்களேன் கீழேருந்து இருந்து மேலே வரை ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு நம்ம வரைஞ்சிக்கிறோம் அந்த கோடில் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கீழே என்ன போ போடுறோன்னா ஒரு லோவஸ்ட் ஸ்டேஜாக கருதப்படுறாரு அந்த லோவஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னா இமேஜினேஷன் ஸோ அதில் இன்னும் என்ன இருக்குன்னா அந்த நம்ம ஒரு விஷயம் நம்ம திங்க் பண்ணுவோம் இமேஜினேஷன் பண்ணி ஒரு இமேஜ் நம்ம கொடுக்குறோம் அண்ட் அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டு ஒரு த்ரோ த்ரோட் ரியலில் வந்துட்டு மாறுதா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் அவங்களுக்குள்ளே இருக்கும் அதுக்கப்புறம் லோ ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த ஒரு நேர்கோட்டில் பிலீஃப் அதை அதை இது பண்ணுறாரு ஸ்டேஜ் பண்ணுறாரு அது மொத்தமாக அந்த பிலீஃப்ங்கிறது என்ன கொடுக்குதுன்னா ஒரு பிசிக்கல் ஆப்ஜெக்டை தான் நமக்குள்ளே கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அது ஒரு இமேஜை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் க தாட்டு இன்னொன்று அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ மேலே போ இதுதான் மேலே இருக்கும் அப்பர் ஸ்டேஜில் இந்த ரெண்டு ஸ்டேஜ் தான் ரொம்ப முக்கியமானதுன்னு மீன் பண்ணுவார் ஓகேங்களா நாலேஜ் அட்டைன் பண்ணுறதுக்காக ஒன்றும் இல்லை கிளியராக சொல்கிறேன் பாருங்கள் இப்போது ஒரு ஸ்டெயிட் கோடு இருக்குது இதை லோவர் ஸ்டேஜில் இமேஜினேஷன் இருக்குது இமேஜ் இமேஜினேஷனில் ஒன்றும் இல்லை நம்ம மே இமேஜினேஷன் பண்ணுவோம் நமக்கு ஒரு வியூ மட்டும்தான் கிடைக்கும் ஓகேங்களா அந்த வியூ என்னன்னு சொல்லிட்டு நம்மளால் இது பண்ண முடியாது ஓகேங்களா உடனே அந்த இமேஜினேஷன் எங்கே மேலே போகுதுன்னா பிலீஃப் கிட்ட போகுது பிலீஃப் என்ன என்னென்னா அந்த இமேஜினேஷனில் என்ன தோணுதோ அதை மட்டும் தான் சொல்லும் பிலீஃப் ஓகேங்களா அதை மட்டும் தான் நம்பி அதை மட்டும் தான் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் இந்த தா அது இன்னும் கொஞ்சம் மேலே போகும்போது தாட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் போகும்போது அது எல்லா விஷயத்தையும் கொண்டு போகும் ஸோ இந்த இமேஜ் என்ன இது இமேஜினோட டேட்டா இந்த இமேஜ் எங்கேருந்து வந்தது இது எப்படி இருக்குது அதுக்கான அதுக்கான தீரீஸ்லாம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்த மொத்தமாக அனலைஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ அதனால் தாட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது ஒரு ஐடல் ஃபார்மில் இருக்கவங்களுக்கு ஒரு ஒரு குட்னஸ்ஸை கொடுக்கறதுக்கான ஒரு விஷயம் தான் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுவாங்க ஸோ ஒரு பிலாசஃபருங்கிறவங்க இந்த இந்த ஃபோர் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா அந்த லைனில் அண்டர்ஸ்டாண்டிங்கிற ஒரு மேலே இருக்கிற ஒரு அப்பர் ஸ்டேஜை தான் அடைஞ்சி இருக்கிறவங்க பிலாசஃபருங்கிறவங்க ஸோ ஒர்லி பிலாசஃபரால் மட்டும்தான் அந்த லாஸ்ட் ஸ்டேஜை மேலே இருக்கிற அப்பர் ஸ்டேஜை அடைய முடியும் அப்படின்னு மீன் பண்ணுவாங்க ஸோ அந்த குட்டுங்கிறது இவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த குட்டை வரையறதா அந்த குட்டை பற்றி இவங்களுக்கு தெரிஞ்சால் அதன் மூலமாக எல்லா விஷயத்தையும் இவங்களால் அறிஞ்சிக்க முடியும் ஒரு நல்ல விஷயம் இதுதான் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தெரிஞ்சவங்க எல்லா விஷயத்திலையும் தேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு மீன் பண்ணுவார் சிக்ஸ்த்து புக்கில் அதுக்கப்புறம் செவன்த்தில் என்ன சொல்லுவார்னா ஸோ இதில் ஒரு கேவ் அழுகரி சொல்கிறாரு இதில் என்னென்னா ஒரு மனிதனை ஹியூமன் பீயிங்கை சின்ன வயசுலேருந்தே ஒரு கேவுக்குள்ளே அடைப்பட்டு வச்சுருக்குதா வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்காருன்னு வச்சுக்கங்களேன் ஸோ அவரை என்ன பண்ணுறாங்கன்னா கழுத்தையும் அவரோட கால்களையும் எல்லாமே செயின் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேங்களா அவரால் ரெண்டு பக்கம் மட்டுந்தான் சும்மா அரௌண்ட் திரும்ப முடியும் ஸோ அந்த சமயத்தில் ஒரு வெளிச்சம் அவருக்கு விடப்படுது சரிங்களா வெளியே அந்த வெளிச்சம் என்னென்னா சன் அதுதான் ஆக்சுவலாக எஜுகேஷன் ஸோ அந்த எஜுகேஷனை அதாவது சன்னை எஜுகேஷனோட கம்பேர் பண்ணுவாங்க அந்த வெளிச்சம் அவர் கிடைச்சாலும் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவர் எதுவுமே தெ ஒரு பகுத்தறிவு அப்படின்றது அறிவை எப்படி யூஸ் பண்ணுதுனே தெரியாது ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அந்த இடத்துலேருந்தே தான் இருக்காங்க அந்த இடத்துல அவர் இதுதான் சன் இதுதான் சன்னோட வெளிச்சம் அப்படிங்கிறது தெரியாது ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேவுக்குள்ளே ரெண்டு பக்கமும் சரி ஒரு வெளிச்சம் வந்துட்டு சூரியன் உதிக்கும்போது வெளிச்சம் அடிக்கும்போது சூரியனோட வெளிச்சம் அடிக்கும் போது இருக்கும் அந்த வெளிச்சத்தில் இந்த தலையை அசைக்கிறார் இல்லையா இவரோட ஷேடோ மட்டும்தான் அவருக்கு தெரியும் ஓகேங்களா அந்த ஷேடோவை பார்த்த உடனே இவர் என்ன நினைப்பார்னா வெளியே நம்மளை போல் இன்னும் மனிதர்கள் இருக்காங்க போல் வெளியே ஏதோ ஃபயர் ஏதோ பர்ன் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட மனுஷங்க வந்துட்டு இந்த இடத்துல பக்கத்துல தான் இருக்காங்க நம்மளை போல இருப்பாங்க போலன்னு அந்த ஷேடோவை பார்த்து நினச்சிப்பார் ஸோ இது ஒரு அறியாம இது ஏன்னா வெளியே இதுவரையும் ஒரு வெளி உலகத்தையே பார்க்கல அந்த இடத்துல என்ன இருக்கு இல்லைங்கிறது அவருக்கு சுத்தமா தெரியாது ஓகேங்களா ஸோ ஒரு பிலாசபர் கிங் அந்த இடத்துல போனாங்கன்னா அங்க அவங்கள பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் இதுதான் சன் ஓ வெளி உலகம் தான் இருக்குது மனிதர்கள்லாம் இப்படிதான் இருக்காங்கன்னு அவருக்கு அறிவுட்டுவாங்க ஸோ இந்த விஷயத்த அந்த சன்னுங்கிறது ஒரு எஜுகேஷன் அந்த எஜுகேஷன் மூல அதை பிலாசஃபரால் தான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கேவில் உள்ள இருக்கிற ஹியூமன் பீயிங்ஸ்க்கு கொடுக்க முடியும்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ ஒரு எஜுகேஷன் எந்தளவு முக்கியம் அதே போல் அதே போல் தான் ஃபிலாசபரும் ஃபிலாசபர் கண்டிப்பாக ஒரு குட்னஸை தான் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கேவுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அந்த இக்னரன்ஸ் அவங்க அறியாமையே போக்குறதுக்காக கிங் கண்டிப்பாக வேண்டும் அவங்க இதுவரைக்குமே என்ன நினச்சிட்ருப்பாங்கன்னா அந்த கேவுக்குள்ளே இருந்து வ இது தான் அவங்களோட நம்பிக்கை இது தான் இருக்கும் ஸோ வெளியே இன்னும் மக்கள் இருக்காங்க போல் அந்த ஷேடோவை நினச்சிட்டு ஷேடோ தான் மக்கள் அந்த வெளிச்சம் தான் வந்துட்டு ஃபயர் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அதெலாம் உண்மை இல்லை அப்படின்னு உடைக்கிறது இந்த ஃபிலாசபர் கிங்கால் மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஃபிலாசபர் கிங் என்ன பண்ணுறதா சொல்லுவாங்கன்னா வித் சில்ட்ரனோட மியூசிக் போயிட்ரி எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணோம் அப்படின்ற ஒரு என்லைட்டன் கொடுப்பாங்க இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க ஸோ டியூரிங் எயிட்டீன் ஏஜ் இருக்கும்போது ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டை சூஸ் பண்ணுறத சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு பிசிக்கல் ட்ரைனிங் அண்டு ஆல்சோ அவங்க வெல்ஃபேர் அதாவது வார்ஃபேர் அதாவது நிறைய போர் வீரர்களை உருவாக்குறதுக்கான ட்ரைனிங் எல்லாமே அவங்களுக்கு செவரல் இயர்ஸாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவங்களே இருபது அதாவது இருபது வயசு வந்த பிறகு அவங்களுக்கு மீண்டும் இன்னும் அவங்களுந்து யார் பெஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபர்தர் எஜுகேஷன் இன்னும் கொடுக்கணும் ஸோ அதுலேருந்து இருந்து சிறந்த ஒரு ஃப்யூச்சர் கார்டியனை சூஸ் பண்ணணும் ஸோ மற்ற அந்த காடின்னா சூஸ் பண்ணப்படுறவங்கள மற்றவங்கள என்ன பண்ணணுன்னா மற்றவங்கள வாரியராக உள்ளே விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இப்போ ஃப்யூச்சர் காடின்னா வரப்போகிறவங்க என்ன க ஸ்டடி பண்ணணுன்னா கண்டிப்பாக மேத்தமெட்டிக்ஸ் லாஜிக் அண்டு டைலக்டிக் எல்லாமே லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கணும் ஸோ அவங்களோட கோல் என்னவாக இருக்கணும்னா ட்ரூத்தை ரீச் பண்ணுங்கிறதான் இருக்கணும் அவுட் ஆஃப் அது என்ன அப்படின்ற ஆர்கியூ பண்ண ஆர்கியூ பண்ணுற அளவு இருக்கக்கூடாது சேக் ஆஃப் ஆர்கியூவிங்க்கு மட்டும் இருக்கக்கூடாது இதுதான் நான் இதுதானா நான் இது ட்ரூத்து அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது மொத்தமாக ட்ரூத்னா என்னன்னு சொல்லிட்டு டீப்பாக அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் இவரோட ரைட் டைம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஒரு தேர்ட்டி ஏஜ் வந்த பிறகு அந்த டைலக்ட்டுக்கு அப்போ தான் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டி அதுக்கப்புறம் எல்லாம் கற்று தேர்ந்தெடுத்த பிறகு ஃபிஃப்டி இயர்ஸ் வந்த பிறகு அவங்க பாலிடிக்ஸில் இன்வால்வ் ஆகணும் ஸோ தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி வரைக்கும் அவங்க பாலிட்டிக்ஸில் இன்வால்வ் ஆகி அதுக்கப்புறம் தான் இவங்க ஒரு காடின்னா வரணும் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணியிருப்பார் சாக்ரட்டிஸ் இதில் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் கிட்ட என்ன சொல்லுவாருன்னா நம்ம இப்போது ஒரு எல்லாரையும் எல்லாத்தையும் நான் இந்த சிட்டிக்குள்ளே நான் சொல்லிட்டேன் ஸோ நம்ம ஒரு இப்போது ஒரு கன்க்ளூஷன் ஸ்டேட்டுக்கு நம்ம வரப்போகிறோம் இது வந்துட்டு எயிட் புக் ஓகேங்களா இந்த எயிட் புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர போகிறோம் நான் சொல்லிட்டேன் சில்ட்ரனாக இருந்தாலும் சரி அண்ட் ஃபீமேல்ஸாக இருந்தாலும் சரி ஒய்ஃப்ஸாக இருந்தாலும் கூட ஒய்ஃப்ஸாக இருந்தாலும் சரி எல்லாமே காமன் தான் ஸோ அவங்க எல்லாேருக்கும் எஜுகேஷன் கரெக்டாக கொடுக்கணும் அண்ட் போத் அவங்க வார்லையும் சரி அந்த ஃபோர்த்து போர் செய்கிறது எப்படின்னு கற்றுக்கணும் அண்ட் காமனர்ஸாக எப்படி இருக்கணும்னு சொ சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதே போல் அந்த பெஸ்ட் ஃபிலாசஃபர்ஸ் அண்டு பிரேவஸ்ட்டு வாரியர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு கிங்காக இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஸோ அதுக்கு இது வந்துட்டு ஒரு அக்னாலேஜு கொஷின் குளோக்கானுக்கு வந்துட்டு ஒரு ஆன்சர் கொடுப்பார் என்னென்னா சாக்கர்டே சம்மரைஸ் பண்ணுவார் ஆல்ரெடி ஒய்ஸ் சில்ட்ரன்ஸ் எல்லாமே வந்துட்டு எஜுகேஷன் கொடுத்தும் அவங்களுக்கு காமனாக தான் ட்ரீட் பண்ணணும் ஸோ பிலாசபர் கிங் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கிறவங்களாக தான் இருக்கணும் அவங்க எல்லாமே ஒரு காமன் பில்டிங்ஸ்லாம் அங்கே இருக்கிற இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கவங்க அண்ட் அவங்களோட வால்ஃபேர் அண்ட் எஜுகேஷன் எல்லாமே அவங்களுக்கு இருக்க வேண்டியதாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அங்கே இருக்கிற சிட்டிசன் எல்லாமே ஒரு லீவ் அதாவது ஒரு மாரல் லைஃப்பை தான் வாழ்ந்துட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அங்கே இருக்கிறதுல ஒரு விஷயம் இவர் சொல்ல வருவார் அங்கே ஒரு கவர்மெண்ட்டு ஸோ இப்போ அந்த ஆட்சி நடக்குதுன்னா அந்த ஆட்சி எந்த விதத்தில் இருக்கணும்னு சொல்லுவார் இல்லையா இருக்கு நமக்கு தெரியணும் இல்லையா அதனால் அந்த ஆட்சியை வந்துட்டு அங்கே ஒரு ஆட்சியை வந்துட்டு நாலு விதமாக இவர் பிரிப்பார் ஃபர்ஸ்ட் என்னென்னா டிமோக்ரஸி செகண்டு ஓலிகிராக்சி தேர்டு டெமோக்ரஸி ஃபோர்த்து டைரனி ஃபஸ்ட்டு மூணு இந்த எயித்து புக்கில் சொல்லுவார் ஃபோர்த்து வந்துட்டு நான் அடுத்த புக்கில் சொல்கிறேன்னு சொல்லிவிடுவார் ஸோ டிமோக்ரஸி டிமோசெக்டி டிமோக்ரஸிங்கிறது ஒன்றும் இல்லை இது ஒரு மிலிட்ரி ரூல் ஓகேங்களா தான் வச்சது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி வாழ்கிறது அண்டு இவங்க லீடர் நான் தான் எல்லாத்தையும் முன்னாடி இருக்கிறவன் அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க அண்டு இவர் இவருக்கு எப்படின்னா அவரோட ஸ்பிரிட் என்ன சொல்லுதோ அதை தான் கேட்குற மாதிரி இருப்பாங்க அண்ட் மற்றவங்க இவங்களை புகழ்ந்து இதெல்லாம் நீ சூப்பராக செய்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தால் அவருக்கு இன்னும் ஊக்கம் ஊக்கம் அதிகமாக கிடச்சி அந்த வேலையை அவர் செஞ்சிட்ருப்பாரு டிமோக்ரஸி இந்த வகையை சேர்ந்தவங்க அடுத்து ஓலிக்ரஸி என்னன்னா இவர் பொலிட்டிக்கல் பவர் இவருக்கு நிறைய இருக்கும் அண்ட் ஸோ ஒரு வெல்தி வெல்தி பர்சனாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி போர்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னால் ஏழைகளோட வயிற்றுல அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ ரெண்டு பேருக்குமே இவங்களுக்கு சண்டை வந்துட்டே இருக்கும் ஏழைகளுக்கும் சரி இந்த வெல்தி பர்ஷனுக்கும் சரி சண்டை வந்துகிட்டே இருக்கும் அது நம் அது கண்டிப்பாக ஒரு ரெண்டு சிட்டியாகவே மாற்றிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எப்போவுமே இந்த ஓலிகிரா ஓலிகிராசிக் மேன்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எப்போவுமே ஒரு ஆசையை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருப்பாங்க ஓகேங்களா எப்போவுமே அதனால் இவங்க போகிற வந்துவிட்டு ஒரு ரிபல்லாக புரட்சி செய்கிறவங்களா வந்துட்டு மாற்றி விட்டுருவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் டெமாக்ரஸ் டெமோக்ரஸி என்னன்னா மக்கள் ஆட்சி மக்களால் ஆட்சி செய்யப்படுறது தான் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க இந்த டெமோகிரசி என்னன்னா அந்த இவங்களுக்கு ரெபல் இவங்க தான் ரெபல் இவங்க யாருக்கு அகேன்ஸ்டா இருப்பாங்கன்னா வெல்த்தி மைனாரிட்டி பீப்புளுக்கு அகேன்ஸ்டா இருப்பாங்க ஸோ இந்த டெமோக்ரஸி நல்ல ஒரு விதத்தில் இவங்க ஆட்சி பண்ணி ரன் பண்ணிட்டு போவாங்க ஆனால் எந்த ஒரு நோக்கமும் இருக்காது தான் இந்த மாதிரி லீட் பண்ணி போயிட்டு ஆனால் பர்ஃபெக்டான ஒரு லீடர் இவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க டெமோக்ரஸியில் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க ஒரு வே இவங்க ஃபாலோ பண்ணி போகிறாங்கன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து அப்படியே அவங்க பாட்டு போயிட்டுருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் ஸோ இதுதான் இந்த இதில் சொல்லுவாங்க ஸோ நான் ஃபோர்த்து புக்கை நான் இதில் சொல்லிடுறேன் அப்படியே ஃபோர்த் புக்கை நெக்ஸ்ட் சாப்டரில் புக் நைனில் சொல்கிறேன்னு சொல்லிடுவாங்க இந்த நைன்த் இந்த எயிட் புக்கில் இந்த மூணையும் என்ன சொல்லுவாங்கன்னா இது எல்லாமே ஃபெயிலர்ஸில் தான் முடியும் ஒரு கரெக்டான ஒரு ஆட்சியை இது கொண்டு வராதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் டைலர்னு இருக்கார் இல்லையா இந்த டைரன் வந்துட்டு நைன்த் புக்கில் சொல்கிறாங்க ஸோ இந்த டைரன் என்ன பண்ணுவார்னா இவரோட யூத்தில் என்னெல்லாம் ப்ளஷர் இவரால் கெட் பண்ண முடியுமோ அதெல்லாம் இவருக்கு ஒரு கட்டுக்கடங்காத ஆசை ஒரு கட்டுக்கடங்காத நோக்கம் இவருக்குள்ளே இருக்கும் அதை தான் செய்வாங்க லைக் எப்படின்னா ஹிட்லரை போல ஹிட்லர் எப்படி ஒரு ஒரு ரொம்ப ஏழ்மையாக இருந்து வந்தவர் தான் ரொம்ப அடிப்பட்டு வந்தவர் ஆனால் அவர் ஒரு டைரனாக தான் இருப்பார் அவரோட ஆட்சி வந்துட்டு ரொம்பவே கொடூரமாக தான் இருக்கும் அதே போல் தான் ஒரு டயரனும் ஃபீல் பண்ணுவாங்க நிறைய இவர் கெட் பண்ணணும் இங்கே எல்லாமே இவங்க தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு மீன் பண்ணிப்பாங்க இவரோட ஆசை அது அடங்காத ஆசையாக இருக்கும் டயரனை பொறுத்த வரைக்கும் ஸோ இவர் இவர் கண்ணில் படுறவங்க எல்லாருமே இவருக்கு எனிமையாக தான் தெரியவாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இவரை என்ன பண்ணுவார்னா மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் சிஸ்டம் தான் இவங்களுக்குள்ளே இருக்கும் என்னென்னா மற்ற எனக்கு கீழே இருக்க எல்லாருமே அடிமைகள் தான் அப்படின்னு நினச்சிப்பாங்க ஆனால் இவர் அதாவது ஹி இன்செல்ஃப் இஸ் எஸ் ஸ்லேவ் டு ஹிஸ் அப்பிடைட்ஸ் அண்ட் பேஷன்ஸ் ஸோ இவரோட ஆசைகளுக்கு இவரோட ப பசிக்கு இவரே ஸ்லேவா இருப்பாரு சரிங்களா மற்றவரை ஸ்லேவா மற்றவங்க ஸ்லேவா வச்சுக்கிறேன்றதுல இவரும் ஒரு வகையில் ஸ்லேவாக தான் அடிமையாக தான் இருப்பாரு அப்படின்னு வின் பண்ணுவாங்க ஸோ மொத்தம் இங்கே மூணு சோல் இருக்குன்னா அவங்க மூணு சோளுக்கும் வந்துட்டு ஒரு மூணு டைப் ஆஃப் மென் இருக்காங்க ஒருத்தங்க என்னென்னா ஜஸ்ட்மேன் இவங்க எதனால் கவர்ன் பண்ணப்படுவாங்கன்னா பை ரீசன் அண்ட் சீக் நாலேஜ் நாலேஜை தேடி போகிறவங்களாம் இருப்பாங்க அதுக்கப்புறம் டிமோக்ராட்டிக் அதான் மிலிட்ரி ஆட்சின்னு சொன்னாங்க இல்லையா அவங்க அவங்களோட ஆசைகளுக்கும் அவரோட ஹானர் அந்த விஷயத்துக்கும் மரியாதை அதை சீக் பண்ணி போகிறவங்க அடுத்து தேர்ட் டைப் என்னென்னா அவங்க டிசைர் அதாவது ப்ராஃபிட் வேண்டும் எனக்கு ஒரு சேட்டிஸ்ஃபேக் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் போகிறவங்க இந்த டிசைருங்கிறவங்க மூணு இதையும் சேர்ந்தவங்க என்னென்னா டெமோக்ராட்டிக் த ஆலிகிராஃபிக் அண்ட் டைரண்ட் இது மூணையும் சேர்ந்தவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க தே டைப்பை ஸோ இதில் என்ன இருக்குன்னா எல்லாருக்குமே அந்த ஹாப்பியஸ்ட் மென்னாக ஹி செல்ஃப் ஹாப்பியஸ்ட் மென் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த த்ரீ ப்ளஷரில் மெயினாக என்னென்னா என்னென்ன தேவை அவங்க என்னென்ன வேண்டும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்கன்னா ப்ளஷர் ஆஃப் நாலேஜ் ப்ளஷர் ஆஃப் ஆனர் ஆனர் அண்ட் சக்ஸஸ் அண்ட் ப்ளஷர் ஆஃப் ப்ராஃபிட் ஓகேங்களா ஸோ இதில் மெயினாக ஒரு மேன்ஸ் இதில் ஜஸ்ட்மேனுங்கிறவங்க ஒரு நேர்மையை கடைபிடிக்கிறவங்க அதை எக்ஸாமின் பண்ணி பார்ப்பான் இந்த மூணு ப்ளஷரில் எது பெஸ்ட்னு பார்ப்பான் அவன் கரெக்டாக சூஸ் பண்ணுவான் எதுன்னா ப்ளஷர் ஆஃப் நாலேஜ் தான் பெஸ்ட்டு ஸோ மற்ற எல்லாமே அது பிசிக்கலாக ஃபிசிக்கலாக ஒரு ஆசையை தொடர்ந்து இப்படி போகிறது ஆனால் நாலேஜ்ங்கிறது தான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஒரு முன்னிலையை கொண்டது ஸோ அதன் மூலமாக எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எல்லாம் கெட் பண்ணலாம் எல்லாேருக்கும் ஒரு நல்லது செய்யலாம் அப்படின்றத ஒரு ஜஸ்ட்மேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா அந்த அதுக்கப்புறம் ஒரு ஃபுட்டு ஃபுட்டோட ஏக்கம் எப்படி இருக்குன்னா எனக்கு ஃபுட்டோட தேவை என்னன்னா எனக்கு ஆசை இருக்குது ஃபுட் மேலே ப்ளஷர் இருக்குது ஆசை இருக்குன்னா அதுக்கான ஆசை எப்படி பசி இருந்தால் தான் ஆசை இருக்கும் ஆனால் பசி இல்லைன்னா சுத்தமாக எனக்கு இப்போ ஃபுட்டுங்கிறதே வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைப்போம் ஓகேங்களா அந்த விஷயத்தையும் சொல்லுவாங்க ஸோ இந்த நாலேஜோட ஆப்ஜெக்ட் என்னென்னா ட்ரூவாக ரியலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸாக இலிஷனரி ஸோ இலிஷன் அதெல்லாம் பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ங்கிறது அதெல்லாம் ஒரு தேவை இல்லாத ஒன்று தான் அது எப்போ வேணாலும் வரும் மாயமாக போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இப்போ அன்ஜஸ்ட்மேன் இருக்கிறாருன்னா அந்த மேன் அதாவது நேர்மையாக இல்லாதவங்க நீதியை கடைபிடிக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரீசனை இக்னோர்னு பண்ணுவாங்க ஸோ லைஃப்புங்கிறது ஒரு ரீசனுக்காக தான் ஸோ ஜஸ்ட்மேனுங்கிறவங்க ரீசனை ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இவங்க ரீசனை இக்னோர் பண்ணிவிட்டு இவங்க இவங்களையே மிசரபுலாக நினச்சிப்பாங்க அவங்களோட வாழ்க்கை ரொம்பவே சோகமாக போகிறதாகவும் நினச்சிப்பாங்க ஓகேங்களா ஸோ இவங்க ரீசனை இது பண்ணதுனால ஒரு ஹியூமன் ஆஸ்பெக்ட்ஸை இவங்க இவங்களோட டிசைஸ் அண்டு அப்பிடைட்ஸ் மூலமாக அவங்க இது பண்ணுறாங்க அவங்க மறைச்சிக்கிறாங்க அதை விட்டு லீவ் ஆகி ரீசன் இல்லாத ஒரு லைஃப்பை லீட் பண்ணி போகிறதுனால அவங்களோட வாழ்க்கை கீழே போயிட்டுருக்கு டவுன் ஆகி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு குட் அண்ட் ஹாப்பி லைஃப் லீட் பண்ணணுன்னா கண்டிப்பாக ஒரு ரீசனை ஃபாலோ பண்ணி போகணும் அப்படின்னு சாக்ரட்டி சொல்லுவார் ஸோ கடைசியாக என்னென்னா இது மொத்தமாக சொல்லிவிட்டு போயிட்ரிக்கு வருவார் போயிட்ரியை நான் ஏன் வந்துட்டு வெறுக்கிறேன் ஏன் வந்துட்டு வேண்டான்னு சொல்கிறேன்னா வேண்டாம் போய்ட்ரி வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஸோ அதுக்காக இவர் கேட்பார் க்ளூகான் ஆர் அப் அடிமண்டியஸ் கேட்பார் ஸோ ஏன் போய்ட்ரி இந்த மாதிரி நீங்கள் வேண்டான்ட்டுங்க அந்த மாதிரி அவர் கேட்பார் ஸோ போயிட்ரி என்ன இவர் மீன் பண்ணுவார்னா போயிட்ரிஸ்ஸே இமிட்டேட்டிவ் இமிட்டேட்டிவ் ஆர்ட் ஆஃப் இமே இமிட்டேட்டிவ் ஆர்ட் ஆஃப் இமிட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விஷயம் இருக்குது அதையே இமிட்டேட் பண்ணுறவங்க தான் போய்ட்டு போயிட்ரியை வந்துட்டு க்ளீட் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ போய்ட்ரி அது த்ரீ ஸ்டெப்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்க அது எப்படின்னா எனக்குள்ள ஒரு இமேஜினேஷன் இருக்குது அந்த இமேஜினேஷனை நான் இப்போ வரைய இருக்கணும் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு மூணு மூணு இதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ ஆர்டிஸ்ட் என்னென்னா ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐடியாவாக அப்படியே காப்பி பண்ணுறாங்க ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க சரிங்களா ஸோ ஆர்டிஸ்ட் ஒரு ஒரு ஆர்ட் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக இது தான் சொல்லிட்டு சொல்லும் ஆனால் அது ஒரு யூனிவர்சல் ஐடியாவை கொண்டு வராது யாருக்கும் அதை ஷோ பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு ஒரு பெயிண்டர் இருக்கிறான்னா ஒரு பெட்டை ஒரு பெட் எடுத்து பார்க்குறாரு அது வரைகிறாருன்னா அந்த வரைஞ்ச பெட்டில் நம்மளால் உட்கார முடியாது சரிங்களா ஸோ அதை ஒரு ரியலிஸ்டிக்காக அதை தான் ரியலிஸ்டிக்னு சொல்லுவாங்க ஆனால் அது ரியல் இல்லை ஓகேங்களா ஸோ இட் மேக்ஸ் எ காப்பி ஆஃப் எ காஃபி ஆஃப் த ஐடியா ஃபார்ம் ஆஃப் அ பெட் ஓகேங்களா ஒரு பெட் இருக்குது அதை காப்பி பண்ணுறாங்க அது ஒரு ஒரு பேப்பரில் வரைகிறாங்க அது ஒரு காப்பி அந்த கா அந்த காப்பிக்குள்ளே இன்னொரு பெட் இருக்குது அந்த பெட் நம்மளால் போய் உட்கார முடியாது படுக்க எதுவும் பண்ண முடியாது சரிங்களா ஸோ இது சும்மா ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒரு விஷயத்தை வரைஞ்சிருக்காரு அதை மட்டும் தான் அதை பண்ண முடியும் ஒரு ரியலிஸ்டிக்காக அதை காமிக்க முடியாது அப்படின்ற ஒரு தாட்டு இவருக்குள்ளே இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால தான் நான் இமிட்டேட் போய்ட்ஸை பேன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் ரெக்கமெண்ட் பண்ணுவார் ஓகேங்களா ஸோ அவங்க நிறைய அதன் மூலமாக ஒரு இம்மாரல் ஸ்டோரிஸ் அண்ட் ஃபால்சுட் அந்த மாதிரி விஷயத்தை தான் நமக்கு டென் பண்ணுது நமக்கு இந்த சிட்டிக்குள்ளே இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோடய தாட்னு சொல்லுவார் ஸோ இஸ் மாரல் லைஃபை நம்ம லீட் பண்ணோம்னா லீட் பண்ணோம்னா சீஃப் ரிவார்டு எப்போ கிடைக்கும்னு சொல்லுவார்னா ஆஃப்டர் லைஃப் நம்ம இப்போ ஒரு நல்லதாக அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கோம்னா ஃப்யூச்சரில் ஒரு ஒரு ரிவார்ட் நமக்கு கிடைக்கும் ஸோ அது காலம் தாழ்ந்ததாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஸோ குளுக்கான் என்ன கேட்பாருன்னா நீங்கள் பாடியிலேருந்து சோல் அதாவது நம்ம செத்துட்ட பிறகும் இன்னும் சோல் வந்துட்டு வாழும் உயிர் வாழும் இங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு கேட்பாரு ஸோ சாக்ரடிஸ் என்ன ஆர்கியூ பண்ணுவார்னா சோல் கேன் நாட் பி டெஸ்ட் ஆகிடுன்னு தான் சொல்லுவார் ஸோ சோலை யாராலையும் அழிக்க முடியாது ஸோ ப பர்டிகுலராக ஈவிலால் கூட அழிக்க முடியாது கெட்ட விஷயத்தாலேயும் அழிக்க முடியாது அண்டு நம்ம டெத் ஆகிட்டோம்னா ஓன்லி நம்மளோட பாடி மட்டும்தான் டெத் ஆகிருக்கு ஓகேங்களா டெத் இஸ் நாட் அ ஈவில் ஸோ இருக்கிறதுங்கிறது அது ஈவிலோட ஒரு கெட்ட விஷயத்தோட சேராது இணையாது ஸோ இட் கே நாட் டெஸ்ட்ராய் த சோல் ஸோ அந்த அந்த ஈவில்னு தோணாத ஒன்று அதை எப்படி சோலை டெஸ்ட்ராய் பண்ணணும் ஓகேங்களா சோல் எப்போவுமே அது இம்மாட்டர் அழிக்கவே முடியாத ஒன்று அப்படின்றதான் சொல்லுவார் இதுல ஓகேங்களா இது பிளாட்டோவோட தாட்டு சாக்ரடைஸ்ன்ற ஒரு கேரக்டர் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இல்லையா அதனால தான் நான் பிளாட்டோ என்ன சொன்னேன்னா ஆல்ரெடி ஐடியலிஸ்டிக் ஸோ ஐடியலிஸ்டாக இருக்கிறவர் தான் இவர் ஸோ நம்ம இறந்தது பிறகமும் நம்மளோட வாழ்நர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ சாக்ரட்டிஸ் என்ன பண்ணுறாருன்னா மீண்டும் மாற்றல் லைஃப்க்கான ரிவார்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க மாரல் லைஃப் நம்ம ரொம்ப நேர்மையாக இருந்தால் அதுக்கான ரிவார்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னு ஸோ காடுக்கு எல்லாமே தெரியுங்க இல்லை என்னென்ன விஷயம் நடக்குதோ இந்த வேர்ல்டில் என்னெல்லாம் இருக்குதோ அதை பற்றி எல்லாமே தெரிஞ்சவர் தான் காட் ஓகேங்களா ஸோ ஒரு அன்ஜஸ்ட் மேனுக்கு எப்போவுமே ஸோ ஜஸ்ட் மேனுக்கு ரிவார்டு இல்லாமலாம் இருக்காது ஸோ எப்போவுமே காட் உங்களை பார்த்து வச்சுட்டு தான் இருப்பாங்க ஸோ நீங்கள் என்ன எந்தளவு நீங்கள் நேர்மையாக இருக்கீங்களோ எந்த உண்மையாக இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சாக்ரட்டிஸ் என்ன சொல்லுவார் ஒரு மித்து அதாவது சொல்லுவார் ஒரு கதை சொல்லுவார் என்னென்னா எர்னு ஒரு சோல்ஜர் இருப்பார் அவர் ஆக்சுவலாக இறந்துட்டு இருப்பார் இறந்துட்டு மீண்டும் உயிர்ப்பித்து வருவார் ஓகேங்களா ஒரு பேக் டு லைஃப்க்கு வருவாங்க ஸோ எர் இப்போ என்ன சொல்லுவார்னா இவர் அங்க இறந்துட்டது பிறகு ஒரு ரெண்டு இடம் வந்துட்டு இவருக்கு இருக்கும் ஒன்று எர்த்தில் ஒரு ரெண்டு விஷயம் இருக்கும் இருக்கும் அண்டு ஸ்கைல ஒரு ரெண்டு சேஸ்மே இருக்கும் ஸோ ஜட்ஜஸ் அந்த அந்த சேஸ் பக்கம் உட்காந்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த சோல் இருக்கு இல்லையா அங்கே ஸ்கைல போயிடுச்சுன்னா ஸ்கைல ஹெவன்னு சொல்றாங்க அந்த இடத்துல எல்லா விஷயமும் நம்ம அட்டன் பண்ணிக்கலாம் ஒரு அஹ் அதாவது ஹெவன்லி பிளஷர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை நம்ம அட்டைன் பண்ணலாம் நமக்கு கிடைக்கும் ஸோ இங்கே இன்னொரு ஒரு சோல் இடத்துல இருக்கு இல்லையா ஸோ அந்த இடத்துல இருக்கிறது நிறைய கெட்ட விஷயம்லாம் செஞ்சது அது ஸோ அந்த கெட்ட விஷயம்லாம் செஞ்சதால் அது இங்கேவே தன் அதுக்கான தண்டனை அனுபவிக்கிறதா சொல்லுவாங்க ஸோ நம்ம இப்போ நமக்கே நல்ல விஷயம் நல்ல பழக்கங்கள் நல்ல நேர்மையாக இருந்தவங்க அவங்களோட சோலை மேலே அதாவது ஸ்டைலை எடுத்துப்பாங்க ஹெவனுக்கு கொண்டு போவாங்க அந்த இடத்துல சோல் நல்ல ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த சோல் என்னென்னா தௌசண்ட் இயர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அங்கே இருக்கிற சோல் ஆனால் இங்கே இடத்துல இருக்கிறது ரொம்ப அதை செஞ்ச க்ரைம்ஸ்க்காக தண்டனை இருக்கும் தௌசண்ட் இயர்ஸ் ரொம்ப சஃபர் ஆகிற மாதிரி தான் இடத்துல இருக்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் நம்மளோட லைஃப்பை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுன்றதை பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுவார் ஸோ அதுக்கப்புறம் இவர் அதுக்கு அது அந்த டே இதுலேருந்து எழுந்தார் இல்லையா ஸோ இப்போ கரெக்டாக எருங்கிறவர் வந்துட்டு சூஸ் பண்ணுறாரா நான் இப்போ கரெக்டாக நான் எந்த இடத்து சூஸ் பண்ணுன்றது எங்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் போவார் கரெக்டாக ஒரு ஹெவனில் இருக்கிற மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ ஒரு இமாட்டலுங்கிறது எப்படியும் இருக்குது லைஃப்பில் ஸோ நம்ம டெத்தான பிறகும் நம்மளோட சோளுங்கிறது இன்னமும் சர்வை பண்ணிட்டு தான் இருக்கும் ஆஃப்டர் டெத்துக்கு பிறகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சோலானது நீங்கள் எவனை போகிறதுக்கும் இங்கே அதாவது நரக நரகவசம் அனுபவிக்கிறதுக்கும் நீங்கள் தான் வழிவகுக்கணும் நீங்கள் செய்கிற வீழ்ச்சியும் அண்டு நீங்கள் எந்த அளவு மாரலாக இருக்கீங்க அப்படிங்கிறதுனால அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் இடத்துக்கு போகிறீங்க இடத்துல இருக்கீங்களா அண்டு மேலே ஸ்கைக்கு போகிறீங்களாங்கிறத முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு மீன் பண்ணுவார் ஸோ உடனே க கடைசியாக சொல்லுவார் இந்த மாதிரி நான் என்ன உங்களுக்கு டிஃபைன் பண்ணுறேன்னா நீங்கள் எந்தளவு நீங்கள் மாரலாக இருக்கீங்களோ எந்தளவு ட்ரூவாக இருக்கீங்களோ ஸோ நீங்கள் கடைசியாக காடோட கிஃப்ட்டை நீங்கள் அடைஞ்சிடுவீங்க நீங்கள் ஆஃப்டர் டெத்துக்கு பிறகும் உங்களோட சோல் நல்ல ஒரு விஷயத்தான் அட்டைன் பண்ணணும் ஸோ நீங்கள் ரொம்ப இங்கே இருக்கிற வரைக்கும் நீங்கள் நல்லதே பண்ணுங்கள் நல்ல விஷயத்தையும் நினைங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு விஷயத்தையே போதனை செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இதை முடிப்பார் தட்ஸ் இட் தேங்க்யூ